ஆச்சாரிய பக்தி பரிபூதம் அனர்கசீலம் கோபாதேசம் குருமாசிரயாமக ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நமஹ. பண்டு திருப்பாய் வல்வதி மின்னிசையால் பாடி கொடுத்தார். அப்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாரை சொல்லு. சூடி கொடுத்து சொல்லக்கூடிய தல்வாய் பாடியல்லையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதின்றை மாற்றும் வெங்கடவா வண்ணமே நல்கு. பிள்ளை என்ற அதில கடைசி பாசுரம் வடிவழகாந்த வந்தோப்புள் வள்ளல் மென் மலரடிமேல் அடிவரோதலம்மான் பதமாமலரே. தேசிக தியானம் வடிவழகாந்த வந்தூப்புள் வள்ளல் மென் மலரடிமேல். எம்பெருமான் திருவின் வடிவுக்கும் தேவகி பற்றே என்பது போல் தத்கண்டாம் சோதபா விவேத்னு சுவாமி தேசிகன் அப்படி வசந்ததான தன்னோட வடிவழக காமிச்சுண்டு தன்னுடைய அந்தரங்கமும் அழகாம். அந்தரங்கமும் சுத்தியான அழக உடையது, வாக்கும் அழகா நளினமான அழக உடையது என்ற ரீதியில் தன்னுடைய அந்த திருமேனி திருமுக மண்டலம் அதுவும் அழகாக எம்பெருமானே பிரபுவாவதாரம் என்பதாக திருவேங்கடநாதனே அப்படி அவதாரம் என்பதனால் எப்படி ஆழ்வார் கிருஷ்ணா திருஷ்ணா தத்துவமாக எழுதியிருந்தாரோ அதே ரீதியில் அதே கிருஷ்ண சாநித்தியத்தை உடையவன்தான் திருமலையப்பன். அந்த ரீதியில் இங்கு நம் சுவாமியும் சுவாமி வேதாந்த தேசிகனும் அப்படி திருமலையப்பனை ஒற்றி கிருஷ்ண திருஷ்ணா தத்துவமாக கிருஷ்ணனாகவே எழுந்தருளி அந்த கிருஷ்ண உபாசனையை ஆச்சாரியர்கள் அப்படி உபாசனை பண்ணிட்டு வராலாம். வடிவழகாந்த வந்தூப்புள் வந்தூப்புள் வடிவழகே எப்படி இருக்குன்னா அந்த வடிவழகலேருந்து தூமணி மாடுத்து சுற்றும் விளக்கறியேன்னு பார்த்தோம். ஆனால் என்னென்னா ஒரு விளக்கு தான் ஏற்றி வச்சுருந்தாலாம், நிறைய விளக்கு ஏற்றி வைக்கல. அப்புறம் ஏன் அப்படி அடமொழி சொன்னால் அப்படின்னா தூமணி மாடுத்து சுற்றும் விளக்கறியேன் ஒரே ஒரு மணி தான் ஒரே ஒரு விளக்கு தான் ஏற்றி வச்சுருந்தா. ஆனால் அந்த மாடம் ஃபுல்லும் என்ன பண்ணியிருந்தா அப்படின்னா உயர்ந்ததான அந்த ரத்னங்களும் விதவிதமான பவழங்களும் அதில் இழைச்சி வச்சுருந்தாலும் அந்த தூமணி அந்த மணியோட இந்த ஒலி காந்தியானது என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த மணி மேலே பட்டு அப்படியே எதிரொலிக்கிறதா. அந்த ரீதியில் வந்தூப்புள் வள்ளல் மென் மலரடிமேல் அப்படி சுவாமி தேசிகனோட அந்த மென் மலரடி எப்படி இருக்குன்னா ஒலி பொருந்தியதாக இருக்கலாம். வந்தூப்புள் அப்படி பிரகாசமாக இருக்கிறது. அடியவரோது மந்தாதி இருபதுமாய்ந்துரைத்தேன் அப்படி சுவாமி தேசிகன் மேலே பத்ததியாக 20 பாசுரங்களாக அந்தாதியாக பாடி கொடுத்தார். எப்படி தாயா சூடி கொடுத்தாலோ பாடி கொடுத்தால் பாமாலையோ அதே ரீதியில் எங்கள் சுவாமி தேசிகனுக்கு ஒரு பாமாலையை பாடி கொடுத்துருக்கார். திடமுடன் இதை தினந்தோறும் ஆதரித்தோது மன்பர் முடியடைனே ஏற்படும் தூப்புலம்மான் பதமாமலரே. தினந்தோறும் இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணுறவாளுக்கு மனசில் தியானம் பண்ணுறவாளுக்கு முடியடைனே ஏற்படும் தூப்புலம்மான் பதமாமலரே. ஆச்சாரியனுடைய திருவடி தாமரைகள் நிச்சயமாக அந்த சிரசின் மீது பதியும் என்பதாக இங்கே காண்பித்து கொடுக்கிறாளாம். அந்த ரீதியில் ஒலி பொருந்திய அந்த வந்தூப்புலோட திருவடிகள் நேர்படும் நன்றாக பதிந்து விளங்கும் அப்படி திருமுடி மேலே நன்னா தீர்க்கமாக அந்த சராரிய சீசராரிய செவிப்பாளாம். அந்த ரீதியில் இந்த வசத்தியான 20 பாசுரங்கள் மூலமாக தேசிக அனுபவமாக இப்படி ஒரு 10 நாளாக அனுபவிச்சுட்டு இருந்தோம். அந்த ரீதியில்
அப்பேற்பட்டதான அந்த தேசிகன் வம்சத்தை பிற்காலத்தில் தேசிகனோட பிரபாவதாரமாக திருக்குடந்தை தேசிகன் என்பதான ஜெகதாச்சாரியன் திருக்குடந்தை என்னும் கும்பகோணம் என்கின்ற க்ஷேத்திரத்தில் அவ திருவாவதாரம் ஆத்ரேய கோத்திரம் அப்புள்ளார் வம்சம் ஏற்கனவே நம்ம தேசிகனோட பிரபாவத்தில் பார்த்துருப்போம். அப்புள்ளார் வந்து தேசிகனோட அம்மான் வழி அப்படின்பதாக அவரிடமே சகல கலைகளும் அவர் கற்றறிந்தார் என்பதாக அந்த ரீதியில் வம்ச கூடஸ்தராகவும் இந்த ஆச்சாரியன் ஜெகதாச்சாரியனாக திருக்குடந்தை தேசிகன் அவதாரம் ஒரு 15வது தலைமுறை அப்படிங்கிற அந்த ரீதியில் அந்த அதே காலகட்டத்தில் தான் சாட்சாத் சுவாமி என்பதாக ஒரு பெரிய ஜெகதாச்சாரியன் எழுந்தார். சந்நியஸ்த பரம்பரையில் அந்த சுவாமிகிட்ட எல்லா காலசேவங்களும் செய்து கொண்டு அப்படி விசேஷமாக அந்த சுவாமி சாரதமமான அந்த ரகசியத்திய சாரத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருந்தார் சாரஸ்வாதினி என்பதாக. அதுக்கு அந்த சாரஸ்வாதினி வயோவிருத்தம் காரணமாக மீதி முழுக்க அவரால் எழுத முடியல. ஒரு பாதியை அவர் பண்ணி வைத்தார், மீதி பாதியை இந்த நம் திருக்குடந்தை தேசிகன் என்பதாக பூர்த்தி பண்ணி கொடுத்து உத்தர சாரஸ்வாதினி பூர்வஸ்வாரஸ்வாதினி என்பதாக பூர்வஸ்வாரஸ்வாதினி அவர் எழுதினார், உத்தரம் இவர் எழுதினார். அந்த ரீதியில் அதோடு இல்லாமல் இன்றைக்கு நாம் அனுஷ்டிக்கும் முக்கியமான அனுஷ்டானங்கள்லாம் அந்த பத்ததியை உருவாக்கி கொடுத்து ஆன்மீகம் என்பதாக பஞ்சகால பிரியையை அப்படி கிரியையை காமிச்சு கொடுத்து நமக்கு அப்படி வசதியான இந்த தேசிக சம்பிரதாயத்தை சம்ரோஷம் பண்ணியிருந்தாராம். கிரகஸ்தாசிரமத்தையே எழுதியிருந்த திருக்குடந்தையில் திருவடி ஆறாமுதன் திருவடி சன்னதி வாரத்திலேயே எழுதியிருந்தார். ஆறாமுதன் இவரோட முக்கிய பிரதாபம் என்னென்னா ஆறாமுதன் திருவடி தேரானது ஒரு சமயம் பல நாட்களாயும் திரும்பவே இல்லையாம். அப்படி பெரிய கடை வீதி என்பதான ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல வழி நன்றாக இருந்தும் தேர் கிளம்பவில்லை. அங்கிருந்து என்ன பண்ணுறது என்று இவர்களுக்கெல்லாம் ஊரில்லவர்களுக்கெல்லாம் புரியவில்லை. எல்லோரும் அந்த ஆச்சாரியனே திருக்குறந்த தேசிகனையே கோபாலாரிய மகாதேசிகன் என்பதை அந்த ஜெகதாச்சாரியன் இவரையே வந்து எல்லாரும் சேவித்து பிரார்த்திச்சிருந்தாலும் தேவல்தான் ஏதாவது ஒரு உபாயம் பண்ண வேண்டும், எங்களால் முடிந்தளவு எவ்வளோ பிரயத்தனப்பட வேண்டுமோ பிரயத்தனப்பட்டுட்டோம், தேர் நகர மாட்டேங்கிறது, ஆறாமுதான் அப்படி கிருபை செய்ய மாட்டேன் என்கிறான். அதனால் தேவரையில் எழுந்து அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார் ஊர் மக்கள்லாம் சேர்ந்துட்டு. சுவாமி ஒரு க்ஷணம் யோசனை பண்ணிட்டு அநாதரட்சகன் ஆபத் பாந்தவன் அவனிடம் சரணாகதி ஒன்றே போதும், சரணாகதி பலிக்கும் நிச்சயம் என்பதாக பிரபத்தி மார்க்கத்துக்கு அன்னைக்கு இந்த தேர் நிலைக்கு அவசியம் திரும்ப வேண்டும், எவ்வித இடைஞ்சலும் இல்லாமல் எவ்வித உள்ளங்கனும் இல்லாமல் தேர் நிலைக்கு திரும்ப வேண்டும் என்பதாக பிரபத்தி பண்ணாராம் அந்த ஆறாமுதன் திருடி வாரத்திலேயே. அந்த பிரபத்தி பலித்து கிடுகிடுன்னு அந்த தேர் திருப்பி நிலைக்கு வந்ததாக கேள்வி. அந்த ரீதியில் பிரபத்தியை கண்ணதற்கு நிரூபத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியன், காண்பித்து கொடுத்த ஒரு ஆச்சாரியன். அந்த ரீதியில் இந்த திருக்குடந்த தேசிகன் ரொம்ப வசதியான அனுஷ்டானமாக இருக்குது. இவரோட இன்னொரு பிரபாவம் என்னன்னு பார்த்தோம்னா அந்த வெங்கடாத்ரி சுவாமின்னு அரசாணி பாலையில் எழுதியிருந்தார். அரசாணி பாலி என்பதான ஒரு ஊர். இவரோட விசேஷம் என்னென்னா லக்ஷ்மி சகஸ்ரம் இயற்றினார், அதுதான் இவரோட விசேஷம். அந்த சுவாமிக்கு இந்த திருக்குடந்த தேசியோட பிரபாவத்தை பார்த்து ஆறாமுதன் அப்படி ஒரு ஆறாமுதன் சன்னதிவாதத்தில் பிரபத்தி பண்ணி ஒரு தேர் ஒரு வாரமாக நிலைக்கு வராத தேர் நிலைக்கு வந்ததுன்னு அந்த ஆச்சரியத்தை கண்டு பிரபத்தி பலிக்கிறதை கண்டு வயோவிருத்தனான 50 வயது இவரை விட மூத்தவர் சுவாமி 20 திருநட்சத்திரம்தான் ஆறுது சுவாமிக்கு, திருக்குறந்த தேசிகனுக்கு 20 திருநட்சத்திரம்தான் ஆறுது. இந்த சுவாமியோட மேதாவிலாசத்தை பார்த்து இந்த சுவாமியோடையுமே பிரபத்தி எனக்கு வேண்டும் என்பதாக வந்து பிரார்த்திச்சுட்டாராம். நம் சுவாமி இளமையாக இருப்பதாலும்
அப்படி அர்த்திப்பவர் மகாஸ்வாமிய ஸ்திதியில இருக்கிறதுனாலையும் எமது ஆச்சாரியனே உமக்கு வழிகாட்டுவார் என்பதாக சாட்சா சுவாமி டைஷன் போய் பிரபதி பண்ணாராம். நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், ஓஹோ நமக்கு இவ்வளோ பெருமை இருக்கா, அப்போ நம்மளே பண்ணிடலாமே இந்த காரியத்தை அப்படின்னு தோணும் நமக்கெல்லாம். ஓ ரெண்டு இடத்துல பண்ணி பார்ப்போம், ரெண்டு இடத்துல பிரபதி பலிச்சுட்டா அப்போ நான் இனிமேல் நினைச்சதெல்லாம் பலிக்கும், நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும், அவ்வளோதான். ரெண்டு நடக்கும், நம்ம சொல்கிறது நடக்கும், நான் சொல்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ரீதியில். ஆனால் ஆச்சாரியன் ஜெகதாச்சாரியன் என்பதாக தன்னுடைய அடக்கத்தை அப்படி வெளிப்படுத்தி சிறிய வயதிலேயே சுவாமி தேசிகன் எப்படி விரக்தராய் அப்படி ஆச்சாரிய பரிபூர்ண குணத்தை உடையவராக விளங்கினாரோ அதே ரீதியில் விளங்கியதனால் இவருக்கு திருக்குடந்தை தேசிகன், சுவாமி தேசிகனோட பிரபாதாரம் என்பதாக இவருக்கு கொண்டாடினார்கள். அந்த ரீதியில் கிரகஸ்தராக இருந்தாலும் சுவாமி தேசிகன் எப்படி இஞ்சூர்த்தி பண்ணி தன்னுடைய அந்த நித்திய கிரமத்தை அனுஷ்டானம் பண்ணாரோ அதே ரீதியில் தன்னுடைய வயோவிருத்த காலத்திலையும் அந்த இஞ்சூர்த்தியை உடலையாம் சுவாமி. தன்னுடைய கடைசி காலத்தில் சந்நியஸ்தாசிரமம் ஏற்றுண்டு கடைசி நாளிலெல்லாம் இருந்ததாக கேள்வி. இந்த சுவாமியிடத்திலிருந்தும் சந்நியஸ்த பரம்பரை உருவாகிறது. சுவாமி தேசிகன் எப்படி பரகாலமட பரம்பரையை உருவாக்கினாரோ அந்த ரீதியில் முனித்திரிய ஸ்தாபகராக இவர் இருக்கிறார். மூன்று யதிகள் இவரிடம் அப்படி ஆசிரியத்தனர், அதனால் முனித்திரயம் என்பதாக அந்த பத்ததி ஆரம்பித்தது. ஆனால் இருவர் தங்களுடைய ஸ்வயம் அனுபவத்துக்காக மட்டுமே அது உபயோகப்படுத்தி கொண்டனர். வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்பதாக வழுத்தூர் என்பது ஒரு பெரிய ஸ்ரீகிராமம், அந்த ஸ்ரீகிராமத்திலிருந்து அவதரித்த மகாபுருஷர் இந்த முனித்திரிய சம்பிரதாயத்தை பிரவர்த்தனம் பண்ணி இன்றளவில் இன்றைக்கு அந்த ஸ்ரீரங்கம் மேலூர் அந்த காவிய கொள்ளிடக்கரையில் இரண்டு ஆசிரமங்களாக திகழ்கின்றன. ஆண்டவன் ஆசிரமம், பெரியாண்டவன் ஆசிரமம் என்பதாக, பௌண்டரீபுரம் ஆண்டவன் ஆசிரமம் என்பதாக இரண்டு ஆசிரமங்கள் திகழ்கின்றன. அப்பேற்பட்டதான இந்த வழுத்தூர் சுவாமியோட கிருபையினால் இன்னைக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் தழைச்சி இருக்கு என்பதாக. சுவாமியும் தான் ஆரம்பித்து கொடுத்ததனால் அது முனித்திரயம் என்பதாக எல்லாரும் கொண்டாடின பொழுது அதில் ஒரு விசேஷமான விலட்சணமான ஒரு சாநித்தியத்தையும் ஏற்படுத்தி ஸ்ரீமத் யாமுனமுனி ஸ்ரீமத் நாதமுனி ஸ்ரீமத் யாமுனமுனி ஸ்ரீமத் ராமானுஜமுனி என்பதாக மூன்று முனிகளை உருவாக்கி அவர்களே முனிகள், அவர்களே தபஸில் சிறந்தவர்கள் என்பதாக அவர்களுடைய திருநாமத்திலேயே இந்த சம்பிரதாயம் தழைக்க வேண்டும் என்பதாக, தன்னுடைய எந்த விதமான விசேஷமும் வெளியே தெரியக்கூடாது என்பதாக தன்னுடைய அடக்கமாக அப்படி சுவாமி தேசிகனுக்கு கீழ்படிந்தவராக சம்பிரதாயத்தில் இருந்து காண்பித்து கொடுத்தார். அப்பேற்பட்டதான இந்த சுவாமியின் வம்சத்தில்தான் பின்னாளில் அந்த வழுத்தூர் என்பதாக வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனோட அவதாரம், அந்த வழுத்தூர் வேதாந்த தேசிகன் ஸ்ரீரங்கத்தில் பாதுகா சேவர் சீனிவாசராஜ ராமானுஜ சுவாமியின் அந்த காலத்தில் எழுந்தார். அவரிடம் சமாசரணம் பண்ணி பிற்காலத்தில் இந்த சுவாமியிடம் பரநியாசாதிகளையும் பண்ணி கொண்டு காலசேவன்லாம் பண்ணாராம். அந்த திருக்குடந்த தேசிகனிடம் இடத்தில் தீராவினைகள் தீர எனையாண்டாய் திருக்குடந்தை ஊரா உனக்காட்பட்டும் இன்னும் உழல்வேனோ என்பது ஆழ்வார் பாசனம். நம்மாழ்வார் திருக்குடந்தை ஆறாமுதன் மேலே பரநியாசாதிகளை பண்ணி கொண்டு இப்படி என்னுடைய இந்த பக்தி யோகத்தை பூர்த்தி பண்ணி கொடுன்னு கேட்டுக்கொள்கிறாராம் சுவாமி நம்மாழ்வார். அப்படி அதை அங்கீகரிக்க வேண்டும் என்பதாகவும் பிரார்த்திக்கிறார். அந்த ரீதியே இந்த சுவாமியும் மனசில் தியானித்து கொண்டு இந்த வழுத்தூர் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் திருக்குடந்தை தேசிகன் இடத்தில் பிரார்த்திக்கிறாராம். அந்த பாசுரம் அடியேனுக்கும் செல்லுபடியாகும். திருக்குடந்தை ஊரா, அவரே திருக்குடந்தை ஊர் என்பதனால திருக்குடந்தை ஊரா உனக்காட்பட்டும் இன்னும் உழல் வேணும், இந்த மாதிரி சம்பிரதாயத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் உம்முடைய திருவடியை பற்றி கொண்டோம், அதை பூர்த்தி பண்ண தருவேன் என்பதாக பிரார்த்திச்சென்றாலும் அப்படி பரிபூர்ண கிருபா கடாட்சராக விளங்கி ஸ்ரீரங்கத்தில் அந்த கொள்ளிடக்கரையில்
ஆசிரமம் ஏற்று சிஷ்ய வர்த்தனம் பண்ணி கொண்டிருந்தார். அந்த ரீதியில் அந்த ஆசிரமம் எப்பேற்பட்டது ஆசிரமம் என்றால், நான்கு பக்கம் நான்கு கோல்கள் இருக்கும், கோலுக்கு மேல் தென்னங்கீற்று மட்டுமே இருக்கும், மற்றபடி எதுவும் மூடிக்கொண்டெல்லாம் இருக்காது. நம்ம குடில் மாதிரி குடிசை மாதிரி அப்படி அடர்த்தியாக சொகுசாகலாம் இருக்காது. மேலேந்து தலைக்கு நேரில் மேலே திறந்திருக்கப்படாது என்பதான ஒரு ஐதீகத்துக்காக அங்கே மேலே தர போட்டுண்டு கீழே அது கீழே உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருந்தாராம். அப்பேற்பட்டதான வைராக்கிய நிஷ்டராக எழுந்தெழுந்த காலசேபாதிகளாக சொல்லி அந்த காலசேவம் சாதிக்கும் கால் இந்த சுவாமியோட மகத்துவம், காலட்சேபத்துக்கு ஒரு நாகமும் வருமாம் கூட துணைக்கு. தினமும் ஒரு தடவை வராமிச்சது பொந்துலேருந்து. இவா காலட்சேபம் சொல்கிறவாளுக்கு, காலட்சேபம் கேட்குறவாளுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணால் குச்சி எடுத்து அடிச்சு விடலாமோ, இது எதுக்கு வருதுன்னு இல்லை, கடிச்சு கொடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு பயம் வந்துருத்தவாளுக்கு. சுவாமி அதெல்லாம் வேண்டாம், அது ஒரு சாத்வியான குணம் கொண்டது, ஏதோ முற்காலத்தில் நல்ல தபஸ் பண்ணியிருக்க வேண்டும், அதனால்தான் இந்த ஜென்மத்தில் அது வந்து இந்த உசந்ததான காலட்சேபதியை கேட்கிறது என்று சொல்கிறார்கள். சொன்னாலும் அவர்களுக்கு கொஞ்சம் பயம் மனதுக்குள் இருந்தது. பாம்பென்றால் படையும் நடங்கும் என்பார்களே அந்த ரீதியில் சுவாமி காலட்சேபம் தினமும் சொல்லி வருகிறபடி, ஒரு நாள் இந்த சுவாமி நீராட்டத்துக்காக மாத்தியான சாணியத்துக்காக காவேரி எழுந்துள்ளங்கால் இந்த பாம்பு வழியில் மறித்து அவரை பிரதர்ஷனம் செய்ததாம். என்ன செய்கிறது என்று பார்ப்போம் என்று நிற்குங்கால் சுற்றி சுற்றி பிரதர்ஷனம் பண்ணி தன்னுடைய படத்தை எடுத்து அவர் திருவடி வாரத்தில் கீழே அடித்து அடித்து காண்பித்ததாம். அப்புறம் அப்படியே அது மயங்கி கீழே விழுந்துருத்து, ஓஹோ இது நம்மிடம் ஆர்த்த பிரபத்தி கேட்கிறது என்று வசத்தியான அந்த ஆர்த்த பிரபத்தியை எம்பெருமானின் அந்த சமயமே சுவாமி பண்ணியாகிவிட்டதாம். ஏதோ உடல்நலவு குறவு போல் இருக்கு, பாவம் நம்மளுடன் ஆர்த்திக்கிறது என்பதாக கிடுகிடுன்னு ஆசிரமத்துக்கு எழுந்துருளி எம்பெருமான்கிட்ட அப்படி திருவாராதனம் பண்ணி அவனிடம் பரசமர்ப்பணம் இந்த நாகத்துக்காக பண்ணி அந்த பெருமாள் தீர்த்தத்தை எடுத்து வந்து அந்த காவேரி கரையில் படுத்து கொண்டிருக்க இந்த நாகத்தின் தலையில் தெரித்தாராம். உடனே பிராணன் தரித்து அந்த பிராணன் அப்படி நித்திய உபூதிக்கு எழுந்தொழிதான். அப்பேற்பட்டதான மகத்துவம் முடிந்த வேதாந்த ராமானுஜ மகாதேசியன் என்பதான குரு பரம்பரை, அந்த ரீதியில்தான் அந்த வம்சத்தில்தான் நாங்களும் வந்திருக்கிறோம் என்பதான ஒரு பெரிய அனுகிரக விசேஷம். அன்று இவ்வுலகமலந்தாய் அறி போற்றி, சென்றங்கு தென்னிலங்கு செற்றாய் திரள் போற்றி, பொன்னச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குழலாய் எழுந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கிடக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேகமே ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோ ரம்பாவாய். அப்படி நேற்றைய பாசுரம் அர்த்தானுசந்தானம் பார்த்தோம். அந்த பாசுரத்தின் ரசானுசந்தானம் என்பதாக சர்வஜ்ய சர்வசக்த இந்த எம்பெருமான் கிருஷ்ணன், பொன்னச்சகட முதத்தாய் புகழ் போற்றி, கன்று குணலாய் இருந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி என்ற வகையில் எம்பெருமான் விசேஷமான சேஷ்டிதங்கள்னால அப்படி தன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் தன்னுடைய அந்த சர்வஜத்தை காண்பித்து கொடுக்கும் விதமாகவும் சில லீலா விபூதிகளை இங்கு காமித்து கொடுக்கிறார். அந்த ரீதியில் சர்வஜ சர்வசக்தக 33 கோடி தேவர்களும் என்ன பண்ணுறா அப்படின்னா, எங்களுக்கு சாகா வரம் வேண்டும், சாகா வரம் வேண்டும், எப்பொழுது பார்த்தாலும் இந்த ராட்சச படைகள் வந்து எங்களை இம்சை பண்ணுறது. இம்சை பண்ணவுடனே எம்பெருமான் கிருபா சமுத்திரனா என்ன பண்ணுறான்னா, உங்களுக்கெல்லாம் ஆயுஷ் இருக்கு ஆயுஷ் இருக்குன்னு சொல்லி அந்த எம்பெருமான் கிருபாகடாட்சம் பண்ணுறான். அப்புறம் திரும்பி மீண்டு எழுந்து வருகிறார்கள். இதற்கு தினமும் பரிசனப்பட வேண்டியதாக இருக்கு என்று எம்பெருமான் திருவடி வாரத்தில் பிரபத்தியை பண்ணலாம். எதுக்கு பிரபத்தி பண்ணுறாங்க பண்ணுறா பாருங்க. பிரபத்தி என்பது மோட்சார்த்தமாக பிரார்த்திக்க வேண்டும். இவன் என்ன பண்ணா, அர்த்தானுசந்தானம் என்பது போல் தாங்கள் தரிப்பதற்காக பிரபத்தி பண்ணார்கள்.
எந்த க்ஷணத்திலும் எந்த ரீதியில் பிரபத்தி பண்ணாலும் அது நிச்சயம் பலிக்கும். அந்த பிரபத்தியை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டானாம். ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த அமிர்த கலசத்தை கருடனை விட்டு எடுத்துன்னு வர சொல்லி அந்த அமிர்தத்தை இவர்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணி எம்பெருமான் அப்படி ஜீவித திசையில் நன்றாக இருக்கும்படி தான் நித்திய விபூதியில் எப்பொழுது சேர்த்துக்கொள்வானோ அந்த ரீதியில் அதுவரையில் அவர்கள் அங்கே ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு பத்ததியை ஏற்படுத்தி கொடுத்தானாம். முக்குரேஷிங்கரும் ஒரு விசேஷமான அர்த்தத்தை சாதிப்பார். என்னென்னா, அந்த பாரிஜாத அபகரண சமயத்தில் கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், யுத்தம் பண்ணுறானா. யுத்தம் பண்ணுறச்சே என்ன ஆச்சு அப்படின்னா, இந்திரன் தேவசேனாதிபதி, அவன்தான் தேவர் படைகளுக்கெல்லாம் தலைவன், அவன் சண்டை போட்டுன்னு இருக்கான். சண்டையில் தோத்தானாம். சண்டையில் தோத்தானா என்ன ஆச்சுன்னு, வென்று பகை கிடக்கும் நின் கையில் வேல் போற்றி. எம்பெருமா என்ன பண்ணானா, அவன் கையிலையும் ஒரு வேல் இருந்தது, அந்த வேலை வச்சுன்னு சண்டை போட்டானாம். எம்பெருமான் கிருஷ்ணன் கையில் வேல் இல்லையே அப்படின்னு பார்த்தானா, ஆழிய ரசங்கும் வெள்ளுமழ என்பதாக எம்பெருமான் என்ன பண்ணான், சக்கரத்தை கையில் ஏந்தினானாம். ஒவ்வொரு கூறும் ஒரு வேல் என்பதாக முக்குரேஷிங்கர் சாதிக்கிறார். அதனால் இந்திரன் ஒரு வேலை தான் வச்சுருந்தான், என் கிருஷ்ணன் பல வேல்களை கையில் ஒரே சமயத்தில் தரிக்கிறான் அப்படின்னு காமிச்சு கொடுக்குற. கூர்வேல் அப்படின்னா நிஜமாகவே அந்த வேலை வச்சுருப்பானோன்னா, இந்த சக்கரத்தாழ்வான தான் வேலை சாதிக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறாள் இந்த இடத்துல. இந்த மாதிரி சுவாபதேசமாக ஆறாயிரப்படியில் சாதிப்பா. என்ன அப்படின்னா, பெரியாழ்வார் எப்படி பல்லாண்டு பாடி எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்தாரோ அதே ரீதியில் இங்கு தாயாரும் அடி போற்றி அடி போற்றி அடி போற்றி கழல் போற்றி என்பதாக அவனுடைய ஒவ்வொரு அங்கத்திற்கும் குணத்திற்கும் அப்படி போற்றி என்பதாக பல்லாண்டை தெரிவித்து அப்படி மங்களாசாசனம் பண்ணுகிறாளாம். ஷட்ரசமாக இதை சாதிக்கிறாளாம். அடியை முன்னேற இறந்தவரும் அங்கே நின்ற சூழ் கடலும் மண்ணும் இன்னும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் நம்மாழ்வார் சாதிக்கிறார். அடியை முன்னேற இறந்தவரும் அங்கே நீர் கடலும் மண்ணும் விண்ணும் உய்ய எம்பெருமான் என்ன பண்றான், மகாபலி யாகத்தில் அப்படி வந்து வரத்தை கேட்கிறான். மூன்றடி மண் வேண்டும் என்பதால் அந்த ரீதியில் ஓரடியால் இந்த பொவ்வுலகையும் அடுத்த ஈரடியால் தேவலோக அறத்தையும் அளந்து கொண்டு எம்பெருமான் இனி அளப்பதற்கு ஒன்றுமில்லை என்னும் சமயத்தில் அந்த மகாபலி சக்கரவர்த்தி தன் திருமுடியை காமிச்சானால் அந்த ரீதியில் எம்பெருமான் வசத்தியாக இரண்டே திருவடிகளில் அனைத்தையும் சர்வஜன் சர்வசக்தன் என்பதாக காமித்து கொடுக்கிறான். நடந்த கால்கள் நந்தவோ கிடந்த ஞானம் ஏழுமாய் என்ற ரீதியிலும் எம்பெருமான் அந்த வசத்தியாக காமிச்சு கொடுக்குறான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர தரைக்கிழனாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பழைப்பெற்று கஞ்சன் வயிற்றில் நிறப்பெண்ண நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருகியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து. தேவகி வசுதேவர் என்பவர் என்றும் தம்பதியருக்கு அப்படி மகனாய் பிறந்தானாம் எம்பெருமான். கம்சனோட காராகிரகத்தில் அந்த ரீதியில் எம்பெருமான் திருவவதாரம் ஆகிறது. திருவவதாரம் ஆகி ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர எம்பெருமான் என்ன பண்ணுறான், அங்கிருந்து தன்னுடைய அதி உன்னதமான லீலை என்பதால் அந்த லீலையை காண்பித்து கொண்டு புருஷ புராணக என்பதாக, நான் புராண புருஷன், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற ரீதியில் அன்று இரவே அடுத்த தாய்க்கு மகனாக ஒலித்து வளரப்படுகிறானாம். தரக்கிலானாகி தான் தீங்கி நினைந்த கருத்தை பழைப்பத்து கஞ்சன் வயிற்றில் எப்பொழுதும் எம்பெருமானுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் எம்பெருமானை அழிக்க வேண்டும் என்ற தியானத்தில் இருந்த கம்சனுக்கு அவன் வயிற்றில் அந்த எரிகின்ற அந்த தீ இருக்கே, அந்த தீயை மற்றவர்களுக்கு கொடுத்த பயத்தை கொடுத்த தீயை அவன் வயிற்றில் கொண்டு எம்பெருமான் செலுத்துகிறானாம். நெருப்பென்ன நின்ற நெடுமாலே, ஏற்கனவே வயிறு எரிஞ்சின்றிருக்கு, அதில் நெருப்பாக போய் நிற்கிறானா எம்பெருமான், இன்னும் தகிக்கிறதா இந்த திருவயிறு.
உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருகியாகில். அப்பேற்பட்டதான சிறியுடைய கண்ணபிரானே, உன்னை நாங்கள் தொழுது வந்திருக்கிறோம். என்ன வேணும்னா, உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருகியாகில். இந்த பறைங்கிற வாத்தியத்தை கொடுத்தேன்னா நோன்பை முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறானாம். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீந்து மகிழ்ந்தேலோ ரம்பாவாய். எப்படி விரத ஆரம்பத்தில் நெய்யண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராறி மையிட்டுதோம் மலரட்டினா முடியும் அப்படி என் விரத நியதிகளெல்லாம் பூர்த்தி பண்ணி கொண்டு அப்படி விரதத்தை எந்த அளவுக்கு கை கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு கை கொண்டு காமிச்சவர்கள் இன்னைக்கு சொல்கிறாலாம் விரத பூர்த்தி ஆயிடுத்து அப்பா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு சொல்கிறாலாம். ஒருத்தி மகனாய் பிறந்து அப்பேற்பட்டதான ஹே கிருஷ்ணா வாசுதேவா, எங்களுடைய வருத்தமெல்லாம் தீர்ந்து அப்படி மகிழ்ந்தேலோ ரம்பாவாய், நாங்கள் கூடியிருந்து குளிர வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறாளாம். ஒருத்தி மகனாய் பிறந்து எம்பெருமான் அவதார ரகசியம். எம்பெருமான் என்ன பண்ணுறான், திருச்சோதிக்கு எழுந்தருளை ஆயிற்று. ராகவனாய் இருந்து அப்படி தன்னுடைய அவதார பூர்த்திக்கு பிறகு சீவைகின்ற லோகத்தில் எம்பெருமான் பையோ யோக தொழில் கொண்ட பரம்பரனே என்பதாக அப்படி யோகம் பயின்று கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அந்த ரீதியில் அடுத்து இந்த சேத்தனர்களை எந்த விதத்தில் காப்போம், எம்பெருமானுக்கு இதே சிந்தையாம். எப்படி சேதனர்களை காக்க வேண்டும், எப்படி காக்க வேண்டும், எப்படி காக்க வேண்டும் என்ற ஒரே யோஜனையாம். இந்த யோகத்திலேயே எம்பெருமான் எம்பெருமான் திருவடி அப்படி திருச்சோதிக்கு எழுந்துள்ளது, திருப்பி அடுத்த அவதாரம், திருப்பி திருச்சோதிக்கு எழுந்துள்ளது, அதுக்கப்புறம் திருப்பி அவதாரம், இப்படியே தசாவதாரம் எடுத்தானா எம்பெருமான். பிரசன்னி சுதாபா என்பதாக இரண்டு மகனீயர்கள். பிரசன்னி என்பவன் அவனுடைய மனைவி சுதாபா. இவா ரெண்டு பேர் என்ன பண்ணுறானா, எம்பெருமானை குறித்து தபஸ் இருக்கா, அந்த சதுர்முக பிரம்மாவை குறித்து தவம் இருக்கார். அந்த காலத்திலாம் அப்படி தான் தவம் இருப்பார். ஒன்று சிவபெருமான் இல்லாட்டி பிரம்மா என்பதாக. ஏன்னா எம்பெருமானை தவம் முடிஞ்சால் லேசில் வரமாட்டான், அவன் மனம் குளிரவும் மாட்டான், லேசில் மனம் குளிர மாட்டான். அதுலேயும் எக்கச்சக்க விதமான சோதனைகள்லாம் வேற பண்ணுவானா. இதையே வந்து ஏற்கனவே தபஸ் பண்ணுறதே பெரிய சோதனை, பெரிய விஷயம் அது. இதில் சோதனைலாம் நம்ம எங்கே தாங்கிறது, அதனால் யார் சுலபமாக இருக்கான் பார்க்குறான், யார் சீக்கிரம் அப்படி மகிழ வைக்க முடியும் பார்த்தானா, இவா ரெண்டு பேர் தானா. அதனால் பிரம்மாவை குறித்து தபஸ் இருக்கிறா இவா. அந்த தபஸ் பூர்த்தியாகுது. தபஸ் பூர்த்தியாகும் சமயத்தில் அப்படி சதுர்முக பிரம்மா அவன் முன்னாடி பிரசன்னமாகிறான். உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்பதாக கேட்கிறான். அப்படி அந்த சமயத்தில் இந்த பிரசனையும் சுதாபாவும் எங்களுக்கு ஒரு புராண புருஷன் என்பதாக, பெரிய புருஷன் அந்த மகாவசு நாராயணன் பரபிரம்மம் எங்களுக்கு குழந்தையாக வேண்டும், அவதாரம் செய்ய வேண்டும். அவன் அவதாரம் அடிக்கடி பண்ணுறான், இதை பார்த்துட்டாவ. அதனால் இந்த அவதார பூர்த்தியை எங்கள்கிட்ட வந்து பண்ணட்டும் அப்படி என்பதாக பிரார்த்திக்கிறாளாம். பிரம்மாவும் என்றைக்குமே யோஜனையே பண்ண மாட்டார், உடனே வரத்தை கொடுத்துருவார். அந்த மாதிரி இங்கேயும் வரத்தை கொடுத்துட்டாராம். கொடுத்துட்டு போய் எம்பெருமான்ட்ட போய் பிரார்த்திக்கிறார், நான் வரத்தை கொடுத்துட்டேன், நீ கொண்டு போய் காப்பாற்று. எப்படி எப்போதுமே இப்படி தான், இவெல்லாம் என்ன பண்ணுவோம், வரத்தை கொடுத்துருவேன், வரத்தை கொடுத்துட்டு அவன்கிட்ட போய் காப்பாற்று அப்படின்பா. அப்புறம் அவன் வந்து எம்பெருமான் வந்து காப்பாற்றுறதுக்கு வருவானான். ஏன்னா அவனோட காரியமே கைங்கரியமே அதானே, காப்பாற்று தானே, சிஷ்ய ரட்சணம் வாசுத ரட்சணம் என்பதாக விதவிதமாக ரட்சணத்தையே கை அப்படி மூச்சா வச்சுருக்கான் எம்பெருமான். அப்படி பிரசன்னி சுதபாவுக்கு பிள்ளையா திருப்பி பிறக்கிறானா எம்பெருமான். பிரசனி கர்ப்பன் என்பதாக அவன் திருநாமம், முதல் திருநாமம். அப்படி அவளோட இருந்து அவர்களுக்கு மகனாய் இருந்து முழுவதும் அவர்களுக்கு அந்த மகனுடைய சுகத்தை கொடுக்குறாள். கொடுத்தவன்ன ஆஹா தவம் பூர்த்தி ஆயிடுது போதும்னு சொல்ல வேண்டியதானே, சொல்லலையாம். எம்பெருமான் நான் திருநாட்டுக்கு எழுந்திரலும், சும்மா உங்கள் கூடயே உட்காந்துருந்தேன்னா என்ன பண்ணுறது, மேற்கொண்டு காரியக்கிரமங்கள்லாம் இருக்கே அப்படின்னு நானா. சரி நாங்கள் மறுபடியும் தவஸ் பண்ணுறோம், நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் தவஸ் பண்ணலாம். இனிமேல் எத்தனை தடவை அடுத்த தடவை பிரம்மா வந்தார், வந்துட்டு சொல்கிறார், சுவாமி அதான் கூப்பிட்டேன் நீ கூப்பிட்டே உமக்கு பலன் கொடுத்தாச்சு, திருப்பி 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 மறுபடியும் என்ன, மறுபடியும் அதே தான், எம்பெருமான் தான் அவதாரம் செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறாளாம்.
ஆஹா, ஒரு தடவை அவதாரம் பண்ணுறதுக்கே அவன்கிட்ட போய் அவன்கிட்ட சரணடைஞ்சு பிரபத்தி பண்ணி அந்த பிரபத்தி பலிக்குமான்னு நினச்சிட்டு பயந்து உட்காந்துட்டு இருக்கேன். இந்த ரீதியில் திருப்பி வந்து குழந்தைய பிறக்கணும்னு கேட்குறீங்களே அப்படின்னா, இல்லை இனிமேல் எந்த அவதாரம் எடுத்தாலும் அது எங்கள் திருவயத்தில் இருக்க வேண்டும் அப்படி பிரார்த்திக்கிறானா? அதே ரீதியில் அடுத்த அவதாரத்தில் அந்த அதிதி கஷ்யபனுக்கு அப்படி பெருமாள் அவதாரமாகி வாமனனாக வந்து அவதாரமாகிறார். வாமனனாக அவதாரமாகி பின் திருவிக்ரமாக காமிச்சு கொடுக்குறாராம். அவர்களுடைய அடுத்த பத்ததி தான் இந்த தேவகி வசுதேவர் என்பதாக. இந்த தேவகி வசுதேவர் மூன்று ஜென்மங்களாக எம்பெருமான் ஒருவனையே குழந்தையாக பெற்றெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கும் தேவகி வசுதேவனுக்கு எம்பெருமான் கம்சன் என்ன பண்ணுறான், ஒரு பெரிய கம்சனோட வம்சம் என்னென்னா, வசுதேவரும் நந்தகோபரும் ஒன்று விட்ட சகோதரர்களாம். எப்படின்னா, சூரசேனர் என்ற மகாராஜா எழுந்தருளியிருந்தார். அந்த சூரசேனரோட நேர்புள்ள இந்த வசுதேவர், சூரசேனரோட சஜாதியனுடைய பிள்ளை இந்த நந்தகோபர். அது என்ன சஜாதியர் அப்படின்னா, விதுரர் எப்படி எழுந்தருளியிருந்தாரோ, அதாவது அவர்களும் ராஜவம்சமாக தான் இருப்பார்கள், ஆனால் வந்து நேரடியாக அரச உரிமை கோர முடியாதவர்களாக இருப்பார்கள். அவர் அந்த ரீதியில் சாதாரண வேலைக்காரிக்கு பிறக்கிற ஜென்மம் இல்லை, நல்ல மகாராணிகளுக்கு பிறக்கிறது தான், ஆனால் பட்டத்து ராணி கிடையாது. அந்த ரீதியில் இந்த நந்தகோபுரம் அந்த சூரசேனருக்கு ஒரு பிள்ளையாக பிறக்கிறார். அந்த ரீதியில் இவர் ரெண்டு பேரும் அண்ணந்தம்பிகளாக இருந்துருக்கா. அந்த ரீதியில் இவாளோட ராஜ்யம் போஜம் என்பதான ஒரு ராஜ்யம், அந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறாளாம். கம்சன் என்ன பண்ணுறான், விருஷ்டி அந்தகம் போஜம் விருஷ்டி என்று மூன்று ராஜ்யங்கள், இவை மூன்றுமே எத்து குலத்தை சேர்ந்தவா ஆட்சி புரிஞ்சின்னு இருக்கா அந்த இடத்துல. அதில் தான் என்ன ஆகுது, இந்த விருஷ்டி வந்து உக்ரசேனரோட ராஜ்யம், சூரசேனர் உக்ரசேனர் ராஜ்யம். அந்த உக்ரசேனர் ராஜ்யத்தில் தான் கம்சன் வரான். வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, மூணுமே எத்து குலங்கிறதுனால இவன் கொஞ்சம் துஷ்ட குழந்தை, நல்லா புஷ்டியாக வளர்ந்துட்டான், சும்மா இருக்க முடியல. அப்படியே போஜத்தை போகிறான், போஜத்தை போய் தன் கைக்குள் கொண்டு வரானாம். போஜத்தை கொண்டு கைக்குள் கொண்டு வந்து இந்த வசுதேவர் என்ன பண்ணுறான், ஆற்று கழிச்சு வந்துட்டான். நீ எப்படி இருந்தாலும் எங்காத்து மாப்பிள, எதுக்கு என்றைக்கா என் தங்க வளர்ந்தவொன்னும் உங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன். இவனுக்கு தங்கம் இல்லை, அது இவனுடைய அந்த உக்ரசேனரோட நண்பருக்கு தங்கை அவர். அந்த அந்த ரீதியில் வராவாலாம், நண்பருக்கு பொண்ணு, இவெல்லாம் ஒன்றா பழகுறதுனால தங்க தங்கன்னு சொல்வார். தேவகி நேர் தங்க கிடையாது கம்சனுக்கு. அந்த ரீதியில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவளை அப்படியே அழிச்சுனு வந்துடுறான். எல்லாரையும் இங்கே அழிச்சு வந்து வச்சுக்கிறான், நந்தகோபுரம் வச்சுட்டு இருக்கான். நந்தகோபுரம் வச்சுக்கிற மாதிரி இன்னொரு ராஜ்யத்தில் இருக்க அவளையும் இந்த சூரசேர நண்பரையும் அழிச்சுனு வந்துட்டானா. அப்படி அழிச்சுனு வந்து குந்தின்னு பேர் அவருக்கு பேர், இந்த குந்திங்கிற ஒரு அயிஷன் வரான். குந்திங்கிற அயிஷன் வந்துட்டா, அந்த குந்திங்கிற ராஜாவுக்கு இவா ஒரு பொண்ணை தராளாம். இவா கூட்டஸ்தலத்துலேருந்து ஒரு பொண்ணை, இப்பெல்லாம் சொல்கிறோமே அந்த மாதிரி, இவா வந்து அந்த பொண்ணை தத்து எடுத்துக்கிறா. தத்து எடுத்ததுனால அந்த ராஜாவோட பேர்னால குந்தின்னு வருது. இவை தான் பிற்காலத்தில் அத்தை பொண்ணாக வராங்க. ஏன்னா வசுதேவருக்கு அக்கா தங்க உறவு, அதனால் ஆட்டம் தானே என்ன இருதுன்னா அத்தை உறவு வந்துடுறது கிருஷ்ணனுக்கு. அந்த ரீதியில் அவளை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறா. அந்த ரீதி அவள் தான் பின்ன பிற்காலத்தில் பாண்டுவோட மனைவியாக வராளாம். இப்போ ஏற்பட்டதான எதுகுலம், இந்த எதுகுலத்தில் அந்த உக்ரசேனரோட நண்பன் நண்பன் சொன்னேனே, அவர் பேர் ஆகன். அவருக்கு வந்து ஏழு குமாரதிகளாம். யாருன்னா, விருகதேவா, உபதேவா, தேவரட்சிதா, ஸ்ரீதேவா, சாந்தி தேவா, சகாதேவா, தேவகி. தேவகி தான் கடைசி பொண்ணு. இந்த கடைசி பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னா முதல்ல கம்சன் சொன்னான். ஆனால் என்ன பண்ணுறதுன்னா, இந்த பொண்ணுங்கள்லாம் என்ன பண்ணியிருந்தனா, யாராக ஒருத்தர் கணவனாக வரைச்சுட்டா அவளையே மற்றவாளும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளுக்குள்ள ஒரு சங்கல்பமாக. அந்த சங்கல்பத்தில் இந்த ஏழு பேரையும் கல்யாணம் பண்ணிட்டான் நந்தகோபன். அதோடு இல்லாமல் இவன் என்ன பண்ணான், ஏற்கனவே ரோகிணி என்பதான ஒரு ராணியும் கல்யாணம் பண்ணிட்டுருக்கான். அதனால்தான் தாயார் பாசுரத்தில் சொல்கிறார், ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு. இந்த ஒருத்தின்னு தேவகிக்கு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, தேவகி இத்தனை பேரில் ஒருத்தி,
எம்பெருமான் இவா யாருக்கா ஒருத்தருக்கு பிறந்திருக்கலாமோ, நான் ஏற்கனவே ஏழு பேரை கல்யாணம் இருக்கான். அதை தவிர ஒருத்தி முன்னாடியே ஊத்தி இருக்கா வசுதேவருக்கு. மொத்தம் எட்டு பேர் மனைவிகள், எட்டு பேர் ஆம்பியாக்கள். இத்தனை பேர்ல அந்த தேவகி வயிற்றுல போய் எம்பெருமான் பிறந்தானே, அதனால தான் இங்க ஒருத்திங்கிற பதத்தை அப்படி தாயார் ஆண்டாள் போட்டு கொடுக்குறாளாம். ஒருத்தி மகனாய் பிறந்து அந்த கம்சன் என்ன பண்ணுறான், அந்த தேவகியை வசுதேவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆத்தோட ஐஷன் வந்தாச்சு, அந்த ராஜ்யத்தையும் தன்னோட சேர்த்துண்டாச்சு. என்ன பண்ணுறான், அப்போ தான் என்ன வருதுன்னா, இந்த வசுதேவரும் நந்தகோபுரம் கசின் பிரதர்ஸ்ன்னு பார்த்தோம், ஒன்று விட்டு அண்ணன் தம்பிகள். அப்போ என்ன ஆச்சுன்னா, வசுதேவரை ஐஷன் வந்துட்டான், நந்தகோபுரம் அவனால் ஐஷன் வர முடியல. நந்தகோபருக்கும் ராஜ்யத்தில் உரிமை உண்டு. அவர் என்ன பண்ணுறது தெரியல, விரோதிச்சுக்க முடியாது. ஏன்னா உந்து மதகளை தன் ஓடாத தோல்வலியன், அவன் எப்பேற்பட்டு தன் சாமர்த்தி உண்டுன்னா, மத யானையே அந்த மதம் போகும் அளவுக்கு அடக்கக்கூடிய சாமர்த்தியம் உடைய திரள் உடையவனான் அவன். அதனால அவனை பார்த்து பயந்து போயிட்டான். ஏன்னா அனாவசியமாக பகச்சுண்டு எதுக்கு வம்பு பண்ணுவானே அப்படிங்கிறதுனால அவளை ஐஷன் வந்து, அந்த நந்தகோபரையும் ஐஷன் வந்து, உங்களுக்கு ராஜ்யத்தை தரேன். எப்படி ராஜ்யம் தரேன்னா, படைகளெல்லாம் கொடுத்துட்டான். அவள் படையெல்லாம் கொடுத்துட்டு தனியாக ஸ்பெஷல் ஃபோர்ஸுங்கிற மாதிரி அவளுக்கு இன்னும் நிறையா படைகள்லாம் கொடுத்து அவனை சம்ரட்சணம் பண்ணி, நீ இந்த ராஜ்யத்துக்குள்ளே எங்கு வேணுமாலும் செல்ல கடவுது, நீ எங்கே இருந்து கொண்டு வேணால் ராஜ்யம் பண்ணலாம், கோகுலத்திலேருந்து பண்ணலாம், பிருந்தாவனத்திலேருந்து பண்ணலாம் அப்படின்னு இடம் சாஸ்வதம் பண்ணி கொடுத்துட்டாலாம். எந்த இடத்துல அவள்லாம், அவளோட ஸ்திதி என்ன அப்படின்னா, அந்த எதுகுலத்தோட ஸ்திதி என்னென்னா, ஒவ்வொரு இடமா அவர் ஊர் விட்டு ஊராக செல்வார்கள். மைக்ரேஷன் இன்னைக்கு இந்த காலத்துல எல்லாம் சொல்றா இல்லையா, அந்த ரீதியில அவெல்லாம் நாடோடிகள்னு சொல்லுவா, பழைய ரொம்ப இப்போ புது டேம்ல சொல்றதா இருந்தா. அந்த காலத்துல அவெல்லாம் யாதவா ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்க பச்சை பசைன்னு புல் இருக்கோ அங்கெல்லாம் மாட்டை வச்சுன்னு போய் அந்த இடத்துல டென்ட் கட்டின்னு அங்கேயே ஊர் ராஜ்யம் பண்ணுவான் அந்த பசுமை பறவை. அதுக்கப்புறம் இன்னொரு இடம் இப்படியே தான், காடு காடா எங்கெங்க காடுகள் நிறையா இருக்கோ அந்த இடத்துலாம் போவாலாம். அதை இந்த ராஜா அவள் காடுகளில் தானே நம்ம காரியம் பண்ண போகிறான்னு சொல்லி அவளுக்கெல்லாம் படையெல்லாம் கொடுத்து அப்படி சாசதம் பண்ணிட்டாராம். பிற்காலத்தில் இந்த நந்தகோபனை எதுக்கிறதுக்கு அவனுக்கு அவ்வளோ பயம் கம்சனுக்கு. ஒருத்தி மகனா, அதனால தான் இந்த தேவகியும் ஒருத்தி மகனாய் பிறந்து எம்பெருமான் இந்த ஒருத்திக்கு பிறந்தானாம். அப்படி ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர அந்த ஒருத்தி, இந்த யசோதை எப்பேற்பட்ட யசோதை அப்படின்னா, இந்த யசோதையிடம் வந்து எம்பெருமான் அப்படி சேருகின்றான். எப்பேற்பட்டவள் அப்படின்னா, இந்த யசோதைக்கு பிள்ளை கிடையாது. அதுதான் யசோதைக்கு பிறந்த பிள்ளை இந்த கிருஷ்ணன் இல்லை, யசோதைக்கு பிறந்த பிள்ளை ஒன்று. அதை கொண்டு வந்து எம்பெருமான் மாயன் மாமாயன் அப்படிங்கிறாளாம். ஸ்ரீமத் பாகவதத்தை தமத்புதம் அப்படின்னு சாதிக்கிறார். என்னன்னா, எம்பெருமான் பிறக்கச்சியே அற்புதமான சேஷ்டிதங்களை பண்ணக்கூடியவன், அற்புதம் புரியனானா புரி அப்படி பிறக்கும் போதே அற்புதம் பண்றான். என்ன அப்படின்னா, அப்படி தேவகிக்கு முதல்ல ஒரு குழந்தை பிறக்கிறது, ஏழாவது குழந்தை. அந்த ஏழாவது குழந்தை கருவை எடுத்து அப்படி ரேணுகாட்டை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறானாம். அப்படி சமர்ப்பித்து அங்க பலராமன் பிறக்கிறான். அந்த ரீதியில் திருப்பி ஏழாவதாக என்னென்னா, ஒரு மாயையை சிருஷ்டி பண்ணுறான், அந்த மாயையை கூப்பிடுறான். பிரகிருதி விசேஷத்தினால அந்த மாயை என்ன ஆகுது, நான் என்ன பண்ண வேண்டும் எம்பெருமானே அப்படின்னு கேட்குறான். அவன் கேட்ட உடனே அவளை சொல்கிறான், அங்கு கர்ப்பமாய் அவதரித்து அவனுக்கு புத்தி புகட்டிட்டு வா அப்படிங்கிறாளாம். அப்படி வந்து யசோதையோட தேவகியோட கர்ப்பத்தில் ஏழாவது கர்ப்பம், மறுபடியும் இன்னும் எட்டாவது கர்ப்பமாக இருக்குது. ஒன்பதாவது கர்ப்பம் தான் கிருஷ்ணி கிருஷ்ணன், நன்னா பாருங்க, ஒன்பதாவது கர்ப்பம் தான். எட்டாவது குழந்தைன்னு சொன்னது வேற பொய், பிறந்ததே பொய்யில் பிறந்தான் எம்பெருமான். கல்வனாய் சூதனாய் அப்படின்னு எல்லாத்தையும் மாற்றி என்ன பண்றான், இப்படி ஏழாவது குழந்தை பிறந்தது மாயை மகாமாயை என்பதாக எல்லாரும் போய் சொன்னாலாம். இது ஒரு குழந்தை கலைஞ்சு போடுத்து, அதனால இது ஏழா எட்டா தெரியல மகாராஜா, வேண்டாம் இதையும் சம்ஹாரம் பண்ணிடுங்கோ அப்படின்னு நானாம். அங்கேருந்து வந்து அதெல்லாம் எனக்கு எதுடா பயம், போயும் போயும் என்ன குழந்தை அது, பொன் அடா போடா பொன் குழந்தை என்னென்னா பண்ண போகிறது, ஒரு புள்ள குழந்தைனா இத்தனை நாளாக பிறந்ததெல்லாம் புள்ள குழந்தை, ஆறும் புள்ள குழந்தை வாசம், இது என்னடா இது பொன் குழந்தை, இது என்னென்ன பண்ண போகிறது. நாரதர் பார்த்தார், ஆஹா இதுக்கு வேலைக்காகாதே காரியத்துக்காகாதே
நேரா வந்தார் கம்சனிடம். அவர் வாங்கோ 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 அப்படின்னு சொல்லி ஆசனம் கொடுத்து, நாரத மகர்ஷியை ஏழ்றும், என்ன விசேஷம் சொல்லும் அப்படின்னா, உமக்கு ஒரு கெட்ட செய்தி அப்படிங்கிறாராம். ஐயோ எனக்கு கெட்ட செய்தியா, என்ன செய்தி சொல்லும் அப்படிங்கிறாராம். இல்லை குழந்தை பிறந்து விட்டேன், 8வது குழந்தை பிறந்து விட்டேன் அப்படிங்கிறாராம். இல்லை சுவாமி ஒன்று இல்லை, இது 7 தான், அதுவும் இது பொன் குழந்தை தான் அப்படிங்கிறார். யார் சொன்னா? எம்பெருமான் நாராயணன் மாயன் சூதன் கல்வன் இது 8வதா பண்ணிட்டானா, நீ என்ன பண்ணுவ? 8வது குழந்தைன்னு தான் சொன்ன, ஆண் குழந்தைன்னு சொன்னாலாம் நான் உன்ட்ட சொல்லலையே. தேவகியோட 8வது குழந்தை உன்னை வதம் பண்ணும் சொன்னான். அப்போ நீ என்ன பண்ணும்? யோஜனை பண்ண வேண்டாமா? 1லேருந்து 8, 8லேருந்து 1 எது வேணால் உன்னை கொள்ளும் அப்படின்னாராம். உடனே வந்தான், சரி சரி இந்த குழந்தையும் கொண்டு போடுறேன் அப்படின்னு நேரம் வந்தான். அப்படி அதை காலை பிடிச்சி செவுத்தில் அடிக்கிறதுக்காக ஓங்கி வீசினானாம். அப்படி மேலே மாயை மேலே போய் நின்றுண்டு, கம்சா உன்னை வதம் புரிவதற்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது கோகுலத்தில் என்பதாக சொல்லிட்டு காணா கொடுத்தான். அது சரியா போச்சு. பொதுவான விருத்தாந்தம் கோகுலம்னா இப்போ ஒரு இடத்த சொல்கிறோம், பசுக்கள்லாம் எங்கே இருக்கோ அதுக்கு பேர் கோகுலம், அந்த இடத்துல பிறந்திருக்குன்னு. இவன் எந்த இடம் சொல்றது? கற்றுக்கரவை கணங்கள் வரகலந்து, அப்படி கூட்டம் கூட்டமாக எல்லாரும் வச்சுருக்கான் பசுவை. அப்போ எந்த இடத்துலலாம் போய் தேடுறது? இவன் யோஜனை பண்ணுறான், ஓ அசரீரை கூட கொஞ்சம் தப்பாக தான் கணக்கு சொல்கிறது, 8 இப்போ காணா போடுது, இப்போ என்ன யார் இனிமேல் எதுக்கு போகிறான் அப்படி சௌக்கியமாக போய் நின்னானாம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர, ஓரிரவில் அந்த ஓரிரவு எம்பெருமான் எப்பேற்பட்டுதான உன்னத சிதியை காமிச்சு கொடுக்குறான்னா, நம்ம பொதுவாக சொல்லுவோம் அஷ்டமி திதி எதுக்கும் ஆகாது எதுக்கும் ஆகாது எதுக்கும் ஆகாதுன்னு. அந்த அஷ்டமி திதியில தான் வந்து அவதாரம் பண்ணுறான் எம்பெருமான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவராஜ பஞ்சாசத்தில் சுவாமி தேசின்னு காமிச்சு கொடுக்குறார். லப்தாதிதோ அப்படின்னு என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிறை நெற்றி இருக்கு, அது பிறையா இருக்கணுமாம். பிறையா இருந்தால் அவன் யாருன்னா மகாபுருஷன், அவனே பிரபு சர்வலோகங்களுக்கும், தேவாதிராஜன் தேவதா சர்வபூமன். அந்த வரதராஜன் எப்படி இருப்பான்னா அப்படி பிறை நெற்றியோடு இருப்பானான். ரொம்ப அழகாக இன்றைக்கும் சாத்துக்குடி சேர்த்தோம்னா அந்த கிரீடம் இருக்கும், கிரீடத்துக்கு நெற்றியை பார்த்தோம்னா அப்படி பிறை அர்த்தசந்திரன் போல் இருக்கும் அந்த நெத்தி. அந்த ரீதியில் இவன் தான் பிரபுன்னு இங்கே சுவாமி காமிச்சு கொடுக்குறார். அந்த ரீதியில் கிருஷ்ணன் பிறந்திருக்கான் அஷ்டமியில், அதனால் இவன் பிரபு. அது மட்டும் இல்லை, இந்த அஷ்டமி திதியில் சந்திரன் 2 பட்சங்களிலுமே ஒரே ஸ்திதியில் இருப்பானாம். அதான் இந்த சந்திரன் இந்த அஷ்டமி அன்னைக்கு 2 பட்சங்களிலுமே ஒரே ஸ்திதியில் இருப்பான். அதனால தான் இதை வசதியாக கொண்டாடுறான். அந்த ரீதியில் எம்பெருமான் ஒரே ஸ்திதியில் இருக்கக்கூடியவன். என்னென்ன? ஆசிரித சம்ரட்சணம். அதுக்காக தான் சாது பரித்ராணாம் என்பதாக காமிச்சு கொடுக்குறானாம். அந்த ரீதியில் எம்பெருமான் இங்கே அவதாரம். இப்படி எம்பெருமானோட அவதாரத்தை அனத்தோர் அணியன மகத்தோ மகியன புரந்தர விட்டலன, யாருன்னா அப்ரமேயன, அந்த அப்ரமேயன்கிற எம்பெருமான் அப்படி புரந்தர விட்டலனா எனக்கு காட்சி தரானான். அவன் என்னன்னா அணுவுக்குள் அணுவாயிருந்து நமக்கு எல்லா காரியத்தும் சம்ரட்சணம் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் மகத்தோ மகியன, வசந்ததான உயர்ந்ததான பெரிதான ஒன்று இருக்குன்னா அது அவன் தானா என்ற அந்த ரீதியில் எம்பெருமானை காமிச்சு கொடுக்குற தாசர்வால் புரந்தர தாசர்வால். அந்த ரீதியில் இந்த எம்பெருமான் என்ன பண்ணுறான், பிறக்கும் போதே தமத்புதம் வசத்தியான அற்புதம் காமிச்சு கொடுக்குறானாம். அப்படி எம்பெருமான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, இப்படி எல்லாமே ஒருத்தி ஒருத்தியாக வருதம். அந்த விசேஷம் காமிச்சு கொடுக்குறான் எம்பெருமான். ஆழ்வாரும் வாயுல் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திரநல்லல் அருந்தெய்வம் பாய சீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. அப்படி மகிழ்ந்தனர் மாதரே. வாயுல் வையகம் கண்ட மடநல்லார், எப்பேற்பட்டதான விசேஷம்னா இந்த குழந்தை பிறந்திருக்க குழந்தை சின்ன குழந்தை நினச்சிட்டு இருக்கீங்களா? வாயுல் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திர நல்லல்
அவன பய ஆயர்புத்திரன் ஆயர்புத்திரன் நினைச்சுட்டு இருக்காதங்கோ. இப்பதான் சொன்னார்ல, மகத்தோ மகீயன அனத்தோ ரணீயன, சின்னதுக்கு சின்னதாகவும் பெரியதுக்கு பெரியதாகவும் எம்பெருமான் தன்னுடைய ஸ்திதியை காமிச்சு கொடுப்பானான். அந்த ரீதியில வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியோர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தனில் அவர் காமிச்சு கொடுக்கிறார். என்னென்ன வண்ணமாடங்கள் ஷூ திருக்கோட்டியூர், அப்படி எம்பெருமான் ஆயர் குலத்தில் எல்லாரும் என்ன பண்ணிட்டா, கிருஷ்ணன் அத்தத்தின் பத்தாம் நாள் தோன்னி அச்சுதன் நேர நட்சத்திரத்தை காமிச்சு கொடுக்கலையா. என்னென்னா ஹஸ்த நட்சத்திரத்திலே இந்த பத்தாவது நட்சத்திரம் அவதாரம் திருஅவதாரம். ஏன்னா நேரடியாக நட்சத்திரம் சொன்னவன் இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமானு தெரிஞ்சு அந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்திருக்காளோ அவெல்லாம் சம்ஹாரம் பண்ணுவான் கம்சன். இப்படி பார்த்துட்டு இருக்கான். அத்தத்தின் பத்தாம் நாள் தோன்னிய அச்சுதன், அப்படி அச்சுதன் தோன்றினோடனே என்ன இருந்ததுன்னா ஊரே கல்லோல கோலாலகன் கொண்டாடுறதான் அந்த ஊர் ஃபுல்லும். எல்லாரும் பார்க்கலாம் என்னென்ன. அப்படி இன்னைக்கும் சீவில்லிபுத்தூரில் போனான்னா அது ஒரு குழலில் தீர்த்தத்தை வச்சு அதில் கலர் ஜலமாக ஃபில்லப் பண்ணி அது விதவிதமாக வண்ண ஜனங்களாக இருக்கும். அந்த ஜலத்தை பீச்சி பீச்சி அடித்து அவெல்லாம் கொண்டாடுவாலாம். அதே சிதி எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர தூவில எண்ணெய் சுண்ணத்தை எடுத்து அவ சுண்ணம்னா சுண்ணாம்பு, அந்த காலத்தில் அதை கலர் அதில் தான் கலப்பா, அந்த ரீதியில் அது அடித்து எல்லாரும் மகிழ்றாலாம். அப்படி உத்தானம் செய்து உகந்தனர் ஆயரே ஆயர்கள்லாம் கொண்டாடுற. இது கம்சனுக்கு பொறுத்து நியூஸ். ஆயர் குலத்தில் கோகுலத்தில் நீ சொன்னியே அசரீதி சொன்னதுன்னு சொன்னியே மகாராஜா, அங்கே பசுக்கள்லாம் இருக்கிறதுல ஏதான் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கேட்டியே, இப்போ நடக்கிறது நந்தகோபனோட கோகுலத்தில் நடக்கிறது அப்படிங்கிறான். அப்படியா, குழந்தை பிறந்ததே தெரியலையே, எப்போ போச்சுன்னு தெரியலையே, என்ன பண்ணிது அப்படின்னு தெரியலையே அப்படிங்கிறானா கம்சன். உடனே என்ன பண்ணுறான், ஒரு சீக்ரெட் என்கொயரி வைக்கிறான் சிபிஐயில். உடனே கூப்பிட்டு யார் டைரக்டரோ அவரை கூப்பிட்டு என்னாச்சு பாருங்க, குழந்தை பிறந்து அங்கே போயிருக்குன்னு சொல்கிறாலே குழந்தை பிறந்தது வாசமா அப்படின்னு அவன் வந்து இப்படி விசாரிக்கிறான். எல்லாரையும் விசாரிக்கிறான். விசாரிக்கிச்சே சொல்கிறான், நடுவில் நாங்கள்லாம் தூங்கினோம், ஆனால் ஒரு நிமிஷம்தான் தூங்கின மாதிரி இருந்தது, ஆனால் 11 மணிக்கு படுத்துட்டோமா அது 12 மணி ஆயிடுது எழுந்து பார்க்கச்சே, அதான் தெரிஞ்சுது, ஆனால் ஒரு நிமிஷம்தான் தூங்கினோம், எங்களுக்கு தயம் தெரியாது, ராஜா அங்கேயா சொன்னால் சிரச்சேதம் பண்ணுவாலும் சொல்லலை அப்படின்னு. எம்பெருமா என்ன பண்ணுறான், அந்த தர்ஷனம் தம் அத்புதம் என்பதாக வசத்தியான அந்த பிறப்பு. எம்பெருமா என்ன பண்ணுறான், இவா ரெண்டு பேருக்கு சாட்சாத்காரனா முதல்ல சங்கு சக்கர கதாபானே என்பதாக சங்கு சக்கர கதாதரனாக அப்படி காட்சி தரானாம். இவா ரெண்டு பேரும் சேவிக்கிறா, ரொம்ப சௌக்கியமாக இருக்குது, நீ குழந்தையாக வரப்போறியான்னு கேட்குறா தேவகி, நீ எனக்கு குழந்தையாக வரப்போறியாடாப்பா, என்ன பாக்கியம் பெற்றேன், என்ன பாக்கியம் பெற்றேன், அதே சமயம் ஒரு அபாக்கியவதியாக இருக்கேனே, இப்போ உன்னை வான் சொல்லவும் தெரியல வேண்டான்னு சொல்லவும் தெரியல, ஏன் வான்னு சொல்ல எனக்கு ஆசையாக இருக்குது, உன்னை வளர்க்கணும் ஆசையாக இருக்குது, ஆனால் வான் வந்தேன்னா என்னாகும், கம்சன் உன்னை கொண்டுடுவானே, எப்படி இருக்கு பாருங்க. அப்பேற்பட்டதான தாயுள்ளம், அதான் தாயுள்ள, ஏன்னா அவருக்கு அஞ்ஞானவாதி, அவருக்கு அஞ்ஞானம் தான் அடிச்சு கும்பா. எப்போ கேளு அம்மாக்கெல்லாம் சொல்லுவாள், அம்மாக்கெல்லாம் என்ன சொல்லுவாள், எனக்கு அஞ்ஞானம் அடிச்சு கொடுத்துரா, அதனால தான் இவ்வளோ தூரம் பண்ணுறேன், ஏன்னா ஞானத்தோடு இருந்தால் சிஷிப்பான் இவன் பண்ண காரியத்துக்கு, அதனால என்ன பண்ணுறனா ஐயோ பாவம் என் குழந்தை, ஐயோ பாவம் என் குழந்தைன்னு அஞ்ஞானவாதியாக இருக்காளாம் அந்த அந்த க்ஷணத்தில். அந்த ரீதியில் இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், அப்படி சங்கு சக்கர கதாதரனாக விஷ்ணு அப்படி காட்சி கொடுக்குறாராம். காட்சி கொடுத்தவனே பரவாயில்லம்மா இந்த உருவனை சுருக்கிக்கோன்னு பிரார்த்திக்கிறாளாம். பெரியான் பெரிய பெரியாழ்வார் மாதிரி இவ்வளோ பெரிய உருவம் வேண்டாம், நீ வளர்ந்த பிள்ளையாக வராத, அதுவும் பாருங்க சொல்கிறச்சியே சொல்கிறான் எப்படி வரணுங்கிறதையும் தாய் சொல்கிறா, தாயுள்ளம் இல்லையா, நீ உருவ சிரிச்சுன்னு சின்ன பாலகனாக வா, அப்போ தான் நான் சம்ரட்சணம் பண்ணும், அதுவும் எப்படி சம்ரட்சணம் பண்ணுது, எங்கள் ஆத்துக்காட்டை தான் அடுத்தது நான் கேட்கணும், எப்படியா உன்னை சம்ரட்சணம் பண்ணுறேன் நீ வா அப்படிங்கிறானாம். எம்பெருமா என்ன பண்ணான், வண்ணமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சனந்தகி சீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷதோ வந்து உந்துட்டானா, தோப்புன்னு குழந்தையாக உந்துட்டான், அவள் சொன்னதுக்காக உருவ சிரிக்குன்னு குழந்தையாக உந்துட்டான், மற்றதெல்லாம் சொப்பு மாதிரி எல்லாம் இருக்குது, சங்கு சக்கரம் இத்தனையும் சொப்பு மாதிரி கையில் வச்சுருக்கான், இத்தனையும் வரச்சே விளையாட்டு, முதல் முதல்ல ஒரு குழந்தை விளையாட்டு பொம்மையோடு பிறந்ததுன்னா அதில் கிருஷ்ணன் தான், அதில் எல்லோரும் சந்தேகம் இல்லை. அந்த ரீதி விளையாட்டு பொம்மையோடு நேராக பிறந்துட்டான், ஏன்னா அழகி ஐம்படையும் ஆரமம் கொண்டு, அப்படி அழகி ஐம்படையுமா, ஏன்னா அத்தனையும் இருக்கான் ஹாரம் மாதிரி இருக்குது,
இத்தனையும் என்ன பண்ணி இருக்கு, நகை மாதிரி இருக்கான் எம்பெருமானுக்கு. இத்தனையும் வச்சுன்னு பிறந்துட்டான், இப்போ பார்க்குற தூக்கி வாரி போட்டுருது. என்ன எம்பெருமானுக்கு சங்கு சக்கரத்தோட பீதாம்பரத்தோட நல்லா ஜம்முனு கச்சம் குட்டி கச்சம் ரொம்ப அழகாக இருக்குது. பிறந்த குழந்தை அப்படி இருந்தால் என்ன இருக்குது, திருஷ்டிப்படாதான். ஐயோ நிஜமாக குழந்தையாடா, இதெல்லாம் சுருக்கிக்கோ காண்பிக்காதேங்கிறான். அதுக்கப்புறம் குழந்தையாது, குழந்தையானவன்னு என்ன செய்ய திருப்பி அங்கேயான அடிக்க ஆரம்பிச்சது. இதுவரையும் எம்பெருமான் பரத்தை தூங்குறது தெரிஞ்சுது, அவனை சம்ரட்சணம் பண்ணுங்கிறது தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் நிஜம் குழந்தையானவொன்னே என்ன ஆகுது, ஐயோ தான் பெத்த குழந்தை இல்லையா, காப்பாத்தினுமே கம்சன் வந்துடுவானே கம்சன் வந்துடுவானே அப்படிங்கிறானா எம்பெருமான். தம் அத்புதம் அத்புதம் பண்ணுறான், பொறக்கச்சிய மாயன் அப்படி எம்பெருமான் என்ன பண்ணுறான், அப்படி பொறக்கச்சிய மாயத்தை பண்ணுறானா. நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கால் ஈதோர் அற்புதம் கேளீர், அற்புதம் கேளீர்ங்கிறார். தூவலம் உடைய திருமால் என்ன பண்ணுறான்னா வேணுகானத்தை இசைக்கிறான். வேணுகானம் இசைக்கிறது இப்படி கொண்டாடுறான். அற்புதமா எம்பெருமான் கிருஷ்ணன் என்னென்ன சேஷிதங்கள் பண்றானோ அத்தனையுமே அற்புதம் தான் என்பதாக பெரியாழ்வார் அப்படி கொண்டாடுறான். அந்த மாதிரி தமத்புதம் இந்த பாலம் என்ன பண்றது, பாலகன் அப்படி சங்கு சக்கர கதாதரனா இருந்தது. இதெல்லாம் வேண்டாண்டா, எனக்கு என் குழந்தையா சௌலபியத்தோட வாரம் பிரார்த்திக்கிறானாம். அந்த மாதிரி சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி, அந்த தாய் தேவகி தாய் சொல்கிறான் என்னென்னா, எனக்கு முளையுண்டவாயா வேணுண்டா, அப்படி சின்ன குழந்தையா வா, இவ்வளோ பெருசு வேண்டாம், எல்லா ஸ்வரூபத்தையும் மாற்றிண்டுடு, நீ மகத்தோ மகியன அனத்தோ ரணியனங்கிறது எனக்கு தெரியும், கம்சனுக்கு தெரியாது. எப்படி சொல்கிறா பாருங்க, எனக்கு தெரியும் நீ விஸ்வரூபன் நீ மகாத்மா அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் என்ன பண்ணுறது கம்சனுக்கு தெரியாது, அவனை கொண்டுடுவானே. இப்படி இருக்கு எப்பேற்பட்டதான பரவசு, அதான் அஞ்ஞானம் அடிச்சுக்கிறதும்பா. அதான் அன்னியிலேருந்து இன்னி வரை தாய்மார்கள் இப்படி தான் இருப்பாளாம். ஏன்னா அவளுக்கு ஞானம் வேண்டாம், எப்படியான் தான் குழந்தைய காப்பாற்றணும் அவ்வளோதான். தான் குழந்தை என்ன இருக்கணும், தான் சாப்பிட்றாளோ இல்லையோ தனக்கு பசிக்கிறதோ இல்லையோ அந்த குழந்தைக்கு சமயத்துக்கு அமுது ஊட்டி விடுவாளாம். அந்த ரீதியில் மாணிக்கம் கட்டி வைரமடை கட்டி ஆணி பொன்னால் செய்தவண்ண சிறுதொட்டில், இந்த குழந்தைக்கு அப்படி சிறுதொட்டிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காளாம். ஆனால் என்னென்னா அவனை வளர்க்க முடியல. அந்த சமயம் என்னது, எம்பெருமான் திருப்பி சிருஷ்டி ஸ்திதி லயம் மூணும் தன்னிடம் எடுத்துக்கொண்ட எம்பெருமான் அந்த க்ஷணம் ஒரு சமயம் எப்படி அந்த வேணுகான இசையில் அந்த கோக்கள்லாம் மயங்கி நின்னுதோ அதே ரீதியில் தான் பிறந்த வேளையும் மயக்கத்தை உண்டு பண்ணுகிறான் எம்பெருமான். அப்படி எல்லாரும் மயக்கத்தில் இருக்கலாம். அப்படி வசுதேவர் என்ன பண்ணுறார், அப்படி தலையில் வச்சுட்டு அக்கறையில் போய் நந்தகோபட்டை கொண்டு போய் இதை உட போடுறார். அப்படி யமுன கரைக்கு வர்றார், யமுன கரபரண்டு ஓடின்னு இருக்கு, ஜலம் அப்படி ஓடின்னு இருக்கு. எம்பெருமான் என்ன பண்ணுறான், அப்படி தன்னுடைய ரெண்டு பிஞ்சு பாதங்களை கிழக்கிறான். பொன்னச்சகட முதைத்தாய் புகழ் போற்றி, நான் உதைக்க போறேன் டீங்கிறான் யமுனைய பார்த்து. எப்பேற்பட்டதுனா சிதி, என்னோட இந்த பிஞ்சு காலோட சிதி என்னன்னு பின்னாடி கேட்டுப்பார். என்ன சிறியனன் இளஞ்சிங்க தெய்கழேல் கண்டாய் சிறுமையின் வார்த்தையை மாவழி இடை சென்று கையில், அந்த மாதிரி அந்த ரீதியில் என்னோட அந்த பொன்னங்கழக்கமல காதி ரெண்டும் அப்படி ரெண்டு ரெண்டு கழலையும் என்ன பண்ணானா வெளியே கூடைக்கு வெளியே போட்டுனானா. அந்த க்ஷணம் என்னாருது, அப்படி எட்டி பார்க்குறா குழந்தைய, இது என்ன குழந்தை வந்திருக்கு எடுத்துன்னு போகிறாரே அப்படின்னு. இவள் எட்டி பார்க்கவும் அந்த சிரசின் மேல் அவனுடைய திருவடிகள் படவும் அவளுக்கு ஆஹா 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 என்னே பாக்கியம் என்னே பாக்கியம், கிருஷ்ணா உனக்கு வழிவிட்டேன் இந்த க்ஷணமேனாலாம், எனக்கு அகங்காரம் இல்லை உன் திருவடி தூளிதான் வேண்டும் அப்படி என்பதாக அப்படி வழி விட்டாலாம். அது ஒரு அற்புதம். அந்த இரவில் அப்படி கண்ணங்கரேர்னு இருட்டா இருக்கு, எங்கே இறங்குறது எப்படி போறதுன்னே தெரியல பாவம் வசுதேவருக்கு. அந்த சமயத்தில் அந்த ஆதிசேஷன் உடனே எங்கிருந்து வந்தானோ தெரியாது, பலராமனாக இருந்தவன் இங்கு ஆதிசேஷனாக வந்து தன்னுடைய அந்த நாக்கு நுனியில் இருக்க மரகதத்தால் ஒளியை வீசினானாம். வீசிக்கொண்டு அப்படி கொடையை காண்பிக்கிறான். இப்படி எம்பெருமான் பிறந்த அதிசயத்தை பார்த்து தேவலோகமே கண்ணீர் விட்டு அழுதுதான், ஆனந்த கண்ணீர் வச்சு தான் அந்த இடத்துல ஒரே மழையாக பெஞ்சுது. அதான் வருணன்லாம் மழவே இல்லை, அத்தனை தேவதைகளும் அத்தனை தேவர்களும் ஆஹா எங்களுக்கு ஒரு விடிவு கிடைச்சிருத்து, என் கிருஷ்ணன் அவதாரம் என் நாராயணன் அவதாரம்னு அப்படி ஆனந்த பஷ்பம் பறிச்சாலாம். அந்த இடத்துல மழையாக பொய்ந்துதான் அந்த மழை. ஏனென்றால் சாதாரண மழையாக இருந்தால் சில்லுன்னு இருக்கும் மேலே விழும், ஆனால் இவரோட ஆனந்த பஷ்பம் இல்லையா
சூடா இருக்குமா, அது இங்கேயும் குழந்தை மேல பட்டுட போறதேங்கிறதுக்காக ஆதிசேஷன் நம்ம கொலை பிடிச்சுன்னு அப்படி அக்கறைக்கு வராலாம். வசதியாக பெரியாழ்வாரும் தன்னுடைய இதுல காமிச்சு கொடுக்கிறார் என்னன்னா, மாணிக்கங்கட்டி வைரமடை கட்டி ஆணை பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில், யசோதர வந்தவுடனே தொட்டில் இருக்காங்க. பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான், மாணிக்குரலனே தாலேலோ, வைய மலந்தானே தாலேலோ. அப்படி வசத்தியான இந்த ஸ்திதியில எம்பெருமான் என்ன பண்றான், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வரல, தருக்கிலானாகி தான் தீங்கி நினைந்த எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் தீர்த்தத்தில் 18 அத்தியாயமாக அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த கீதோபதேசத்தில் சாரதமமான விஷயம்லாம் சொல்லிட்டுருக்கானாம். சொல்லி முடித்தவொடனே எம்பெருமான் என்ன சொல்கிறான், இது நான் உபதேசமாக உனக்கு அளித்தது. எப்படி பெரிய நம்பிகள் பாஷ்யகாரிடத்தில் மந்திரோபதேசம் செய்யுங்கள் உபதேசம் செய்தாரோ, இது மந்திரம் ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டியது. என்றைக்குமே ஒரு மந்திரம் ரகசியமாக தான் வைத்து கொள்ள வேண்டும், அது வெளியில் சொன்னால் நாமாவளி ஆகிடும், அதனுடைய பலனில் முக்கால்வாசி குறைஞ்சி போடும். ஏன்னா நாமாவளிக்கு உண்டான பலன் தான் கிடைக்கும், ஜபத்துக்கு உண்டான பலன் கிடைக்காது, மந்திரத்துக்கு உண்டான பலன் கிடைக்காது. அதனால தான் இன்றைக்கும் பெரியவாள்லாம் என்ன சொல்ல உபதேசம் பண்ணுவோன்னா, அது மனசில் வரத்துக்காக வாயில் சொல்லணும், அந்த வாய் சொல்கிறது நம்ம காதுக்கு தான் கேட்கணும், அடுத்தவா காதுக்கு கேட்கக்கூடாது, அப்படி தான் அது ஜபம் பண்ண வேண்டுமா. பழக்கம் ஆயிடுதுன்னா ஹிருதயத்துக்குள்ளேயே பண்ணலாம், அஷ்டாஷ்டம் துவயம் சர்மஸ்லோகம் என்பதாக அந்த ரீதியில் தருக்கிலானாகி தாந்தீங்கி நினைந்த. அப்பா தருக்கு இதை வச்சுண்டு தரிக்க முடியாமல் இதை உபதேசம் பண்ணிடாதேன்னு அந்த இடத்துல சாதிக்கிறாராம் அந்த அர்ஜுனனுக்கு. வேற யார்ட்டையும் இந்த உசத்தியான ரத்னம் இது, ஜாகிரதையாக பார்த்துக்கோ அப்படிங்கிறாராம். தருக்கிலானாகி தாந்தீங்கி நினைந்த கம்சனின்னு சொல்கிறான் இந்த பாசுரத்து மூலமாக என்னென்ன, எப்போ கிருஷ்ணனை கொல்லணும் கிருஷ்ணனை கொல்லணும், கிருஷ்ணன் இல்லை நாராயணன் எப்போ வருவான், குழந்தையாக வருவான், அவனை கொல்லணும்னே பார்த்துட்டு இருக்கானாம். முன்னையிட்ட தீபுர முப்புறத்திலே, பின்னையிட்டதி தென்னிலங்கையிலே, அன்னையிட்டதி அடிவயிற்றிலே, நாணமிட்டதி மூழ்க மூழ்கவே. அத்வைதி பட்டினத்தார்னு நமக்கெல்லாம் கேள்விப்பட்டுருவோம், சுட்டப்பம் ஓட்டை சுடுமான்லாம் அப்படி பெரிய அற்புதத்தெல்லாம் காண்பித்து கொடுத்தவர். அந்த ரீதியில் முன்னையிட்டதி முப்புறத்திலே, பின்னையிட்டதி தென்னிலங்கையிலே, அன்னையிட்டதி அடிவயிற்றிலே. முன்னையிட்டதி முப்பதத்திலே திரிபுரம் எரித்தான் சிவபெருமான். அந்த ரீதியில் பின்னையிட்டதி தென்னிலங்கை, தென்னிலங்கை கோமானை செற்றன அப்படி லங்கனே வாயுதூதகன்னு எம்பெருமான் அஞ்சனையன் என்ன பண்ணான், சிறிய திருவடி அங்கே போய் தென்னிலங்கையில் என் ராகவனையா பழி பகைத்து கொண்டாய், அதனுடைய தொண்டர் அடிப்பொடியின் சேவகத்தை பார் என்பதாக, அவனுடைய திறமையை பார்னு எல்லாத்துலேயும் அவனிட்ட தீயை வச்சுட்டே அவன் அழிச்சானாம். அதான் விஷயம் என்ன பண்ணா அப்படின்னா, ஆஞ்சநேயனை பிடிச்சிட்டா, ஆஞ்சநேயன் என்ன பண்ணா அங்கேருந்து வந்து பிரம்மாஸ்திரம் போட்டா, பிரம்மாஸ்திரத்தில் கட்டுண்டா மேகநாதன் அப்படி பிரம்மாஸ்திரம் போடவே பிரம்மாஸ்திரத்தில் கட்டுன்ட்டார். கட்டுப்பட்ட உடனே இவாளா நினச்சுட்டா, ஆஹா அடங்கி போயிடுது, இந்த குரங்கு என்ன பண்ணு மறுபடியும் கட்டு அப்படிங்கிறான். அவன் ஐயோ தள்ள தள்ள அடிச்சுக்கிறான், வசதியான பிரம்மாஸ்திரத்தை போட்டிருக்கேனே, வீணா போட போகிறதே பயம். ஏன்னா இந்த குரங்கு லேசலானுங்களே அவ்வளோ அம்சம் மிஞ்சம் பண்ணிது ஆஞ்சநேயர். அதனால என்ன பண்ணுறான், பிரம்மாஸ்திரத்தை போட்டான். பிரம்மாஸ்திரம் போட்டால் பழிச்சதுன்னு ஒரே சந்தோஷம், ஆஹா கட்டுப்படுத்துரு அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணிடுது, இந்த பிரம்மாதிகள் எல்லாம் வந்து கைத்தரத்து நன்னா கட்ட ஆரம்பிச்சுது, கட்டி தர தர தரம் ஈத்தின்னு போடுது. இவன் என்ன பண்ணான், தூதுவனாய் வந்தான் இல்லையா, தூதுவன்லாம் அந்த காலத்தில் என்ன காரியம் பண்ணுவான்னா, தான் இட்ட வேலையை யாரோ அவள்கிட்ட போய் சொல்லுவார், சொல்லிட்டு அடுத்த க்ஷணமே அந்த ராஜ்யத்துக்கு அந்த எல்லைக்கு அதிபதி யாரோ அவளுந்தையும் போய் தான் வந்திருக்கேன் என்பதாக சொல்லிட்டு தான் போகலாம். ஏன்னா அதுக்கப்புறம் சமாதானமாக கூட போகலாம், அதுக்காக இது ஒரு காரியத்தான் வச்சுருந்தான் அந்த காலத்தில், ஒரு வசதியான தூது பத்ததி. அனுமன் என்ன பண்ணுறான், அதுக்கு அடங்கி நிற்கிறான் அப்படி. அவனை தர தர தரன்னு இந்த ராஜ்யசபைக்கு இழுத்து வந்துட்டான். ராவணன் எதுக்க நிறுத்துறான் கட்டு தெரியும், அப்பயே சொல்கிறான் இந்திரஜித்து, சொன்னால் கேட்க மாட்டேங்கிறது, எல்லாம் கட்டி வச்சிருக்கு என்ன அட்டகாசம் பண்ண போகிறதோ அப்படிங்கிறான்.
என்னோட அவை இது, யார் எதுவும் பண்ண முடியாது. கட்டெல்லாம் ஊத்துரு, இந்திரஜித் சொல்லியிருக்கான், கட்டெல்லாம் ஊத்துரு. ரெண்டு கட்டும் ஊந்துருது. இந்த கட்டு கட்டினவுனே அந்த கட்டு போயிடுது, இந்த கட்டையும் ஊத்துப்பிட்டான். கேட்க வேணுமா என்ன? உடனே என்ன பண்ணான், பார்த்தான் சுத்தி முத்தியும், நீ யார், எங்கிருந்து வந்தாயின்னு கேட்குறான் ராவணன். இந்த ஆஞ்சநேயர் பார்த்து ஆஞ்சநேயன் சொல்கிறானா, நான் எப்படி உனக்கு பதில் சொல்கிறது, உனக்கு சரிசமமான இது தான் நம்ம பதில் சொன்னோம், நான் தூதுவன், ராம தூதுவன் அப்படிங்கிறானா. ஏ ராமனே நரனாச்சே அப்படிங்கிறானா. அப்படியா, ராமன் தூதுவனோட ஸ்திதியை பார் அப்படிங்கிற ஒரு க்ஷணம் பின்னாடி அப்படியே வால் பெருசாக போயிட்டே இருக்கும், கோபுரம் மாதிரி பெருசாக அப்படி சிம்மாசனம் மாதிரி ஆகி பொறுத்திருந்த வால், அந்த தொப்பனும் ஏறி மேலே ஏறி உட்காந்துட்டாரான். கால் மேலே கால் போட்டு சரியாசனம் இல்லை, அவனுக்கு ஒரு துளி மேலேயே போய் நின்னாரான் அப்படி ஜம்முனு. அங்கே மேலேந்து இவனை கீழே பார்த்தாரான். இப்போ சொல்லு ராமனா, என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறானா. உடனே சொல்கிறேன், அசந்து போட்டானா, ஆஹா இருக்கட்டும், இருந்தாலும் பயம் பயம் இருந்தாலும் தைரியமாக கொஞ்சம் சொல்லிக்கிறான். என்னென்னா, வெளி காமிச்சு கூடாதுன்னா, சீதையை மீட்கணும்னு நினச்சிருந்தா இங்கே வர சொல்லாத உங்கள் ராமனு வந்தான்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் திரும்பி போக முடியாது அப்படிங்கிறானா. ஏ புத்தி கெட்டவனே, அவள் மகாலட்சுமி தாயா, இவன் நாராயணன், இவர்களை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாளாம். அந்த ரீதியில் என்ன பண்ணான், உடனே இந்த வானரத்தை வெறின விடாத, இதான் பங் உடனே சிரச்சேதம் பண்ணுங்கிறாளாம். தூதுவனாக வந்தவன் சிரச்சேதம் பண்ணக்கூடாதுன்னு விபீஷணர்வான் சொல்கிறான். உடனே வாலில் தீயை வைக்கிறான், உட்காந்து கட்டி கட்டி நின்னா காமிச்சுட்டு இருக்கான். நிறையா வைங்கோ, நிறையா வைங்கோ, இன்னும் பெருசாக வைங்கோ, என் வால் கட்ட 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 பெருசாக போயிட்டே இருக்கான். நன்னா நிறைய வச்சுருங்கோ அப்படிங்கிறானா. எப்படி திரௌபதிக்கு வஸ்திராபரணம் பண்ணாலோ அது மாதிரி இவாள்கிட்ட இருக்கிற எல்லா புடவையும் கட்டிவிட்டான். வேஷ்டி புடவை, வேஷ்டி புடவை, நாளைக்கு ஒன்றும் வச்சுக்கல எல்லாரும், அப்படி எல்லாத்தையும் கட்டிவிட்டானா. எல்லாத்தையும் கட்டியிருந்தோடு என்ன பண்ணால், நாளைக்கு எங்கேயும் அது கோமலம் கட்டிவிட்டுனா என்ன பண்ணுறது, அந்த யோஜனைக்கு தான் என்ன பண்ணால், இந்த தீ வச்சவொடனே எல்லா திரச்சியிலையும் பற்ற வச்சுட்டு வந்துட்டான் ஆஞ்சநேயர். ஒரு திரச்சியில் வைக்கல, ஏதாவது ஒன்று எடுத்து துணியாக கட்டிக்கப்படாதோன்னு இவா நாளைக்கு அந்த ரீதியில் கமிச்சிட்டு வந்துட்டானாம். அந்த மாதிரி முன்னையிட்டதி திருபுரத்திலே, பின்னையிட்டதி தென்னிலங்கையிலே, அன்னையிட்டதி அடிவயிற்றிலே. இப்படி அவளோட அன்னை பட்னத்தாரோட அன்னை பரமவிச்சுட்டா. அதனால சொல்கிறார் அவர் என்னென்னா, எங்கள் அம்மா போயிட்டாலே ஐயோ எனக்கு இந்த துக்கத்தை கொடுத்தாலே இந்த அடிவயத்தில் வச்சுட்டா அப்படிங்கிறாளாம். நானும் இட்டதி மூழ்க மூழ்கவே, என்ன பண்ணார்னா இவர் சித்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, வாழை மரத்தை வெட்டி அதில் வச்சுக்கிட்டார். எல்லாம் என்ன பண்ணுவாள், பொதுவாக விறக வச்சு மூட்டுவா அப்படி எரியும் சிதைக்கு. பார்த்தார் இவர், ஐயோ எங்கள் அம்மா என்னை எப்படி பெற்றாள், என்னை பெற்றவள், அவளை போய் தீ சுடும் அளவுக்கு ஒரு தீயை நான் வைக்க மாட்டேன் என்பதாக. ஏன்னா காஞ்ச மரத்தை வச்சேன்னா தீ தீ தீதி தக தகம் எரியும், அனலாக இருக்கும், சுட்டுண்டே இருக்கும். இப்பேற்பட்ட என்னை பெற்றாலே அவள் இப்படி சாகலாமா, அப்படி போகக்கூடாது. அவளோட உடம்பு அந்த அழிய போகிற அந்த ஜடவசு அப்படி அழியக்கூடாது என்பதாக கருணை வள்ளலாக என்ன பண்ணார்னா, வாழை மரத்தை இட்டாராம். ஏன்னா குளிர்ந்து எரியட்டும், எப்படி இருப்பாரும் அவரோட ஸ்திதி, தன்னோட தாய்க்காக இப்படியும் பரிந்து இப்படிலாம் மனுஷா இருக்கா நம்ம பார்க்கணும். ஆமாம் சுவாமி, அதெல்லாம் எங்கே போகிறதுண்ணா, இப்போ அதான் நமக்கு ரெடியாக இருக்கும். முன்னையிட்டதி தாந்தீங்கு நினைந்த கருத்தை பழைப்பத்து கஞ்சன் வயிற்றில், கருத்தை பழிப்பித்து வத்சாபகாரத்தை இங்கே பெரியவாள்லாம் சொல்லுவார். என்னென்ன, கிருஷ்ணன் காடுகளோடு போய் கன்றுகள் மேய்த்துன்னு அப்படி காடுகளில் போய் எம்பெருமான் கிருஷ்ணன் தன்னுடைய சகாவோட உட்காந்து மாடு மேய்ச்சின்ருக்கான். இந்த ஆனந்தத்தை பார்க்குறாராம் பிரம்மா. ஆஹா, வரணலோகத்துக்கு போனேர், இந்திரலோகத்துக்கு போனேர், வைகுண்டத்துக்கே போயிட்டு வந்துட்டேர், அப்போ நம்ம லோகம் தான் பாக்கியாக இருக்கே, அப்போ நம்ம லோகத்துலேயும் பொன்னடி சாத்த வேண்டாமோ, பொன்னடி எப்பயும் ஆரம்பிச்சிருத்து இதுதான், இன்னைக்கு இல்லை அன்னைக்கே ஆரம்பிச்சிருத்தா, பொன்னடி சாத்த வேண்டாமா எம்பெருமான். ஆஹா, ஆச்சாரியனா இருந்து நமக்கு அனுகிரகம், ஏன்னா உபதேசம் பண்ண ஆச்சாரியனும் அதுதான், உபதேசம் பண்ண வேதத்தை உபதேசம் பண்ண ஆச்சாரியன். அப்படி ஆச்சாரியன் அழைக்கிறதுக்காக என்ன பண்ண வந்து பார்த்தார், நேரம் கூட்ட வரமாட்டான் எப்படியும், சரி என்ன பண்ணுறது பார்க்குற, வந்து பார்த்தா குழந்தைகள் மாடு கண்ணெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் எம்பெருமான் அப்படி ஆனந்தமாக வேணுகானத்தை சின்ன அப்படி ஆனந்தமாக கண்ணை மூடி லயிச்சுட்டு இருக்கானா. அப்பாடி இப்போ தான் கண்ணை மூடினான், இனிமேல் தான் நம்ம காரியம் பண்ணோம். அவன் கண்ணை திறந்துருந்தா பண்ணுற காரியத்தை விட கண்ணை முடின்ற பண்ணுற காரியம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அது தெரியல இவருக்கு, பாவம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தார். ஆஹா, மூட்டை கட்டினார், என்ன மூட்டை கட்டினார், இந்த பக்கம் ஒரு மூட்டையில் பசுமாடு கண்ணு, இன்னொரு மூட்டையில் அந்த பசங்கள் பார்த்தார். இதான் நாலு வச்சுட்டு போகலாமா யோஜனை, வேண்டாம் வேண்டாம் ஒட்டு மொத்தமாக எடுத்து போனால் தான் பயந்துன்னு ஓடி விடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தானே.
கட்டு கட்டு சிரமப்பட்டு கட்டு அப்படின்னு கண்ண முடின்னு அப்படி குழல் வாசின்னு இருக்கார். எல்லாம் எல்லாம் மெய் மறந்து இருக்கோம்னா தெரியல, பிரம்மா கட்டு கட்டுறாங்கிறது தெரியலையா? அதுக்கு பிரம்ம கட்டுக்கு அவ்வளோ விசேஷம் உண்டு, அதான் பிரம்மாஸ்திரங்கிறது. என்ன பண்ணுறா, கட்டி எடுத்துன்னு போயிட்டார் பிரம்மலோகத்துக்கு. ஒரு வாரம் ஆச்சு, ஆனால் அது ஒரு வாரம் ஆச்சு, இன்னும் எந்த சமைக்கியும் தெரியலையே. பார்க்குறாரு கீழே, கீழே குனிஞ்சு பார்க்குற அதே மாடுகண்ணுகள், பசங்கள்லாம் போயின்னு இருக்கு, கிருஷ்ணனும் போயின்னு இருக்கான். என்னடா அது, இந்த பக்கம் உள்ளே வந்து கதவை திறந்து பார்க்குறாரு. எப்பயா வந்து எடுத்துன்னு போயிட்டானா, நம்ம இல்லை நம்ம கண்ண முடின்னு இருக்க சமயம் தியானம்னு நினச்சின்னு நம்ம உட்காந்துட்டு இருப்போம், நிஜமாக தூங்கி போயிட்டோமோ ஒரு வேலை அப்படின்னு நினச்சின்னு ஒரே சந்தேகம் தான். வந்து கதவை ஷட்டரை திறந்து பார்க்குற, கொய்யாமையா கொய்யாமையா கொய்யாமையான்னு எல்லாம் கதின்னு உட்காந்துருக்கு. எங்கள் பிரம்மாவே ஒரு இதுக்கு உமுக்கு மட்டும் நாலு தலை இருக்குது, வாரம் விளையாடுங்க ஒவ்வொன்றும் ஒரு தலையை பிடிச்சி ஆடுறதான். அதுக்கப்புறம் கேட்குறது, ஒரு மாமரம் இல்லையே, என்ன உலகம் சுவாமி உம்மலோகம், இப்போ பெருசு உலகம் உலகங்கிறீர், என்னமோ பிரம்மா விஷ்ணு சிவன் சொன்னால் நாங்களாம் வசதி வசதின்னு நினச்சோம், நாங்களாம் இப்போலாம் பிரம்மா பிரம்மானோ நாங்களாம் பயந்துட்டு இருந்தோம். இங்கே வந்து என்ன, ஒரு மாம்பழம் இல்லை என்ன ஊறுது, ஒரு எலுமிச்சம்பழம் இல்லை என்ன ஊறுது, விளையாடுறதுக்கு ஒரு ப்ளே கிரவுண்டு காணுமே என்ன ஊறுது, நாங்கள் விளையாடலான்னா குளிச்சு குளிச்சு தடாகத்தில் குளிச்சு குளிச்சு அப்படி ஏந்துக்கணுமா, இந்த குரங்கெல்லாம் அப்படி தான் பண்ணும். அது மாதிரி இவாள் குளிச்சு குளிச்சு ஏந்துப்பா, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி குளிச்சு குளிச்சு ஏந்துக்கு ஒரு தடாகம் இல்லையே, என்னை போட்டு இப்படி சிறை வச்சிருக்கேன், என்னை கிருஷ்ணன்ட்ட கொண்டு விடு, என் கிருஷ்ணன்ட்ட கொண்டு விடுன்னு ஒன்று ஒன்று அழுது இருக்கு விதவிதமாக. யாருமே அப்பா அம்மாட்ட கொண்டு விடுவா இல்லை, இத்தனை பசங்க இருக்க, இத்தனை பசங்களும் எங்கள் அப்பா அம்மாட்ட கொண்டு விடு எங்கள் அம்மாட்ட கொண்டு விடுன்னு அழிலையா, எல்லாம் என் கிருஷ்ணன்ட்ட கொண்டு விடு என் கிருஷ்ணன்ட்ட கொண்டு விடு அப்படிங்கிறான். ஏன்டா உங்களுக்குலாம் பசிக்கிறதா, இப்போ பசிக்கலை ஆனால் சாப்பிட்ணும், என்ன சாப்பாடு சாப்பிட்ணும், உன்னே கொண்டு வர அப்படி பஞ்சபட்ச பரிமாணத்தோட தட்டில் கொண்டு வந்து காமிக்கிறாராம். ஆஹா, இங்கே பாடுறா லட்டு ஜிலோபி பாடுறா மைசூர் பேக்கு, எத்தனை விதம் பாடுறா பட்சணாதிகள், இங்கே பாரு காரத்தில் மிக்சர் பூந்தி விதவிதமாக இருக்கு, காராச்சியம் இருக்கு பாடுறா, இதெல்லாம் எங்கள் ஊருக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு காமிக்கிறானா. ஓஹோ அப்படியா அப்படியா, இதெல்லாம் வேண்டாம் எங்களுக்கு, பழையது தான் வேணும், பழையது தான் வேணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதான். ஏன்னா அது அமிர்தமாக இருக்கும், அது பழையது அமிர்தமாக இருக்குமா, என்னடா ஜென்மாந்திரங்களைங்க இவ்வளோ புது வசுவாக தரானே, பழையதுக்கு நான் எங்கே போகிறது, எல்லாம் புதுசாக தான் சிருஷ்டிக்க முடியாது, வருது அவருக்கு பழையதை பழசு சிருஷ்டிக்க முடியாது. பிரம்மாவோன்னா எல்லாம் புதுசாக தான் வரும், சுட சுட சாதம் வருது, பழையது தான் வேணும் பழையது தான் வேணும் அழகான் எல்லாம் உட்காந்துட்டு. இவருக்கு ஒன்றும் பொறுக்கம் இல்லை, என்னை கொண்டு விடு என்னை கொண்டு விடு அம்மாட்ட கொண்டு விடுங்கிற மாதிரி, கிருஷ்ணன்ட்ட கொண்டு விடு கிருஷ்ணன் கொண்டு விடு, இவ்வளோ இவ்வளோ கிருஷ்ண தியானமா, அது சரி அவன் என்ன அங்கே பண்ணியிருக்கான், இப்போ இதை வச்சுன்னு என்ன பண்ணுறது, சரி கிருஷ்ணன் இங்கே மாடு மேய்க்க வந்திருக்கானோண்ணா ஆற்றுல கொண்டு போய் விட்டுப்படலாம் சாமர்த்தியமா அப்படின்னு போய் பார்க்குறான். அங்கே போனால் ஆற்றுல இல்லைம்மா இன்றைக்கி லீவு, மழை பெய்யறது, காட்டில் மழை பெய்யறதுதான், ஃபோர்காஸ்ட் வந்துடுத்து சொல்லிட்டா இன்றைக்கி ரேடியோவில் நியூஸில் எல்லாம் வந்துடுத்து, அதனால் இன்றைக்கி மாடு மேய்க்க நாங்கள்லாம் போகல லீவு, எல்லாம் ஆற்றுல உட்காந்துட்டுருக்கு. என்னன்னா அது இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. சரி யசோதைட்ட போய் எல்லாத்தையும் விட்டுப்படலாம், யசோதைட்ட விட்டுட்டு அந்த கிருஷ்ணன் அடங்கி போடுவான் அப்படின்னு நந்தகோபநாத்துக்கு அப்படி இறங்கி உள்ளே போகிறேன். போனால் உள் கட்டியில் உட்காந்துட்டுருக்கான் ஒரு கிருஷ்ணன், வெண்ணையை சாட்டுன்னு உட்காந்துட்டுருக்கான். ஹை மாமா நாலு தலை மாமா உள்ளே வாங்கோ, நாலு தலை மாமா உள்ளே வாங்கோ அப்படிங்கிறான். ஐயோ வயிற்ற கலக்குறது, தருக்கிலானாகி தாந்தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில், அப்படி கருத்தை பிழைப்பிச்சுட்ட, கருத்தை பொய்யாக்கிட்ட, எம்பெருமாட்டம் ஒன்றும் நடக்காது. சரி அப்பா அடி இது ஒரு கிருஷ்ணன் இருக்கான் என்ன பண்ணுறது தெரில, அப்புறம் சரி பார்ப்போம் அப்படின்னா, ஹை இந்த மாமா எங்கேருந்து வந்தேர் அப்படிங்கிறான். இதே பலராம் மனோ திரும்பி பார்க்குற, இல்லை இது ஒரு கிருஷ்ணன், என்ன இது ஒரு கிருஷ்ணன், இங்கே ஒரு கிருஷ்ணன், அங்கே போய் அம்மாடி யசோதா அப்படிங்கிறார். யசோதா கண்ணுக்கு தெரியல, பிரம்மாவோன்னா தெரியல, அம்மாடி யசோதா என்ன பேயா பேசுறது இங்கே, ஒன்றும் காணுமே மனுஷாலே காணுமே, கிருஷ்ணனே மாயை பண்ணுறான் உடனே. என்னன்னா நன்னா போர்வையை போத்தின்ட்டு ஒரு பாஷாண்டி நிற்கிற மாதிரி காமிச்சிட்டான் இவரை, அதை பார்த்துன்னு கோலை வச்சுன்னு, ஐயோ பிரம்மஹத்தி பிரம்மஹத்தி எங்கே உள்ளே வந்த வெளியே போ, வெளியே பிரம்மந்தான் அது, பிரம்மஹத்தி பிரம்மஹத்தி உள்ளே போ. ஏம்மா அப்படி வெய்யற, நீ பிச்சை எடுக்க வந்தவன் தானே, இந்த இது நான் பிச்சை எடுக்க வந்தேனா, ஆமாம் பிச்சை எடுக்க வந்தவன் தானே, சரி என்ன சொல்கிற வேற ஒன்றும் புரியல இருக்கு, என்ன நான் சதுர்முக பிரம்மா, ஓ இதில் வேற கௌரவம் உனக்கு வேண்டியிருக்கா, உனக்கு பிச்சைக்காரன் இதில் ஒரு கௌரவம் வேண்டியிருக்கு, போ வெளியே போ வெளியே போ அப்படிங்கிறார. நிஜமாக பிச்சை எடுக்க தான் வந்திருக்கார் என் நம்பர்மான்ட்ட, எப்படியா அந்த குழந்தை எடுத்துட்டு நான் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் என்னை காப்பாற்றுன்னு சொல்ல தெரியல. அவன் வந்து யசோதைட்ட பிச்சை கேட்டான், பிச்சை யார்கிட்ட கேட்கணுமோ அவள்கிட்ட தான் கேட்கணும், எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. அதனால் விஷயம் பார்த்தான், இதுக்கு மேலே ஆட நாடகம் ஆட முடியாது, என்ன பிரம்மா என்ன ஆச்சு உமக்கு என்ன ஆச்சு சொல்லும் அப்படின்னு.
இல்லடாப்பா, என் லோகத்துக்கும் வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான், அது நேரம் வந்து பிரார்த்திக்க வேண்டியதானே. நீர் என்ன என்ட்டைய வந்து கல்வனாய் சூதனாய் இப்படிலாம் ட்ராமா ஆடுறீறேன். நானே நாடகத்தில் பெரிய நம்பர் ஒன்று, என்கிட்ட பண்ணுறியா நீ அப்படிங்கிறாராம். பிரம்மா சரணன்னு சொல்லிட்டார். அங்கேயே சரணாகத வசனா எம்பெருமான், வேண்டாம் வேண்டாம் வாங்கோ, பிரம்ம லோகத்திலேருந்தே நான் அரிசன் வரேன், நீங்கள் வாங்கோ அப்படின்னு சொல்லி அரிசன் போயிட்டு அங்கேயே இருந்து அரிசன் வந்தாராம். அப்படி ஒரு வாரம் தன்னுடைய மாயை காமிச்சு கொடுத்துருக்கான் எம்பெருமான். அப்படி தருக்கிலா நாகி தாந்திங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பண்ண நின்றண்டு மாலை உன்னை அறுத்தித்து வந்தோம். ஒலித்து வளர்றத சொல்றாளாம். என்னன்னா, கம்பத்துல ஒலித்து வளர்ந்தான் கம்பனாய் நுசம்ம அவதாரமாக. முசுகுந்த ராஜன் ஒரு மகாராஜன் இருந்தான். அவன் வந்து எப்ப பார்த்தாலும் குகையிலே தூங்கிட்டு இருந்தான். அவனை வதம் பண்றதுக்கு அங்கேயே போய் காமிச்சு காட்சி கொடுத்தாராம். அதே மாதிரி வாலி வதத்தில் ராகவனாய் நின்று மறைந்தரித்தாராம். அந்த ரீதியில் வாமனாவதாரத்தில் கல்வனாய் சூதனாய்ன்னு அந்த திரிவிக்ரம அவதாரத்தை மறைச்சுண்டு இப்படி ஒரு குரலாய் ஈரடி அப்படி ஈரடி வேண்டுவதற்காக ஒரு குரலாய் ஒன்று அடியில் வந்தான் எம்பெருமான். அப்படி அப்புறம் அக்ரூர் மதுரைக்கு கிருஷ்ணனை அழிச்சுன்னு போகிறார். கிருஷ்ணன் அழிச்சுன்னு போச்சேன். அக்ரூருக்கு மனசில் ஒரு பெரிய தாபம். என்னென்னா, இப்படி கிருஷ்ணன் சௌலபியமாக நம்ம கூட இருக்கானே, வைகுண்டத்தில் போனாலும் எப்படி இருப்பானோ. ஐயோ, அந்த வைகுண்டத்தில் அப்படி நாக பரியங்கத்தில் ரொம்ப அழகாக இருப்பான், ரொம்ப நன்னாக இருப்பான் சொல்கிறானே, இவன் இங்கே சேவிக்கிற பாக்கியம் கிடச்சிதே, அந்த பாக்கியம் நமக்கு உண்டோ தெரியல. இப்போதைக்கு எம்பெருமான் தியானத்தில் வந்துட்டான், இப்போ அவனை அழிச்சின்னு போயின்னு இருக்கோம். இதுவே பெரிய சுகிருதம், நம்ம இதையே பெருசாக எடுத்துக்கணும் அப்படின்னு மனசில் ஆடுறான். அப்பேற்பட்டதான உயர்ந்த மகாத்மா அக்ரூருக்கு என்ன பண்ணுறான் எம்பெருமான், சுவாமி நேத்திலேருந்து நீ தீத்தா மாடவே இல்லையே, தீட்டு படுறது உன் மேலே அப்படின்னாராம். ஐயோ, ஆமாங்கிருஷ்ணன் மறந்து போயிட்டேன், உன்னை பார்த்தேன்னா எல்லாம் மறந்து போயிடுத்து, அனுஷ்டானமே விட்டு போயிடுத்து, இரு இரு யமுன நதி வந்துருத்து நல்ல வேலை, இரு அனுஷ்டானம் பண்ணுறேன்னு இறங்கி அனுஷ்டானம் பண்ணுறாராம். அனுஷ்டானம் பண்ணிட்டு முதல் தீத்தா மாடி நன்னா கங்கேச்ச யமுன ஏகாவேரி நர்மதா சிந்துன்னு அப்படி சங்கல்பம் பண்ணிட்டு தீத்தா மாறுறார். தீத்தா மாறி உள்ளே போய் ஆஹா, எம்பெருமானோட திருவடி நிலையை தியானம் பண்ணி தான் தீர்த்தமாடுதல்னாவே, எம்பெருமானோட திருவடி நிலையை நம்முடைய சிரசு மேலே இருக்கிறதா தியானம் பண்ணணும். அப்போ தான் சுத்தி, அது வெறும் நீராட்டம் சுத்தி இல்லை. அந்த ரீதியில் முழுக்கு போகிறச்சே ஹரி ஹரி ஹரியேன்னு அப்படி எம்பெருமானோட திருவடி நிலையை தியானம் பண்ணுறாராம். வைகுண்டேது பறையல் ஓகேன்னு அப்படியே காட்சி கொடுக்குறான் எம்பெருமான். இவருக்கு ஒன்றும் புரியல, இது என்ன கனவா நினைவா, நன்ன ஜெகஜோதியாக எம்பெருமான் காட்சி கொடுக்குறானா. அப்படி வைகுண்டேது பறையலோகேன்னு சங்கச்சக்கர கதாபாணியாகும். அப்படி சீதேவி பூதேவி நீலாதேவிகளோட எம்பெருமான் கதாதாரனாக அப்படி ஒரு ஒரு பாதத்தை அப்படி மடக்கி உட்காந்துட்டு திருவு உட்கார்ந்த திருக்கோலத்தில் சுவாமி அப்படி ஜம்முன்னு காட்சி கொடுக்குறாராம். ஒரே சந்தோஷம் இருக்குது. எழுந்து கரையில் பார்க்குற கிருஷ்ணன் இருக்கானா, எங்கேயா போயிட்டானா, நம்ம கூட வந்தோமே. திரும்பி பார்க்குறாரு கிருஷ்ணன். என்ன சுவாமி அக்ரூரே சந்தோஷமா அப்படிங்கிறாரா. என்ன திருப்பி சந்தேகம் வந்துருத்து, திருப்பி இன்னொரு முழுக்கு, ஏன்னா மூணு தடவை முழுகம்மா, மூணாவது ரெண்டாவது தடவை முழுக்கிற கோவிந்த கோவிந்த கோவிந்தன் கோவிந்த பட்டாபிஷேகம் இந்த கோவிந்தன் உள்ளுக்குள்ள மறுபடியும் வைகுண்டநாதா சேவை சாதிக்கிறானாம். ஆஹா, நிஜமாக தான் தெரியுது போல் இருக்கேன், நமக்கு இவ்வளோ பெரிய பாக்கியமா, அது நிஜமா பொய்யா, திருப்பி எழுந்து பார்க்குறான் கிருஷ்ணன் இருக்கானா அப்படின்னு மூணாந்திர. ஏன்னா புன புன புனகன்னா எம்பெருமான் வந்து மூணு தடவை கொடுத்து அனுப்புகிறான். மூணு தடவை வைகுண்டத்துக்கு ஒரு தடவை தான் போவான், ஆனால் இங்கே மூணு தடவை விஷயம் போயிட்டு வரான். ஒக்குற திருப்பி இன்னொரு தினம் முழுகிறார், திருப்பி வைகுண்டத்தை வைகுண்டநாதன் சேவை சாதிக்கிறானா. அப்பா, எவ்வளோ பெரிய கிருப்படா, எவ்வளோ பெரிய கிருப்படா அப்படிங்கிறார். பலராமனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறாண்ணா கிருஷ்ணா, என்ன சொல்கிறார் கண்ணா அப்படிங்கிறாராம். ஒன்றும் இல்லை, நீ ஆதிசேஷனாக தெரிகிறியாம், நான் வந்து வைகுண்டநாதனாக தெரியிறான். ஓஹோ ஓஹோ, அக்ரூருக்கு பிரேமை ரொம்ப, பக்தி ஜாஸ்தி, பக்தி முக்தி போயிடுது. கிருஷ்ணா மோட்சத்தை கொடுத்துறாத, நம்ம மதுரைக்கு போகணும். ஞாபகப்படுத்துகிறானா கிருஷ்ணா, நீ ஏன்னா கிருஷ்ணன் போக்குறவா போகிறவா வரவாளுக்கெல்லாம் கயிற்பான காரியிலேருந்து எல்லாருக்கும் மோஷத்தை கொடுக்குறான் எம்பெருமான். அதனால் எங்கேயா மோஷத்தை கொடுத்துடாதுரா, ஒழுங்காக போய் சேரணும், கம்சாவதம் இருக்குன்னு அப்படிங்கிறானா. அதெல்லாம் இல்லைன்னா பார்த்துக்கலாம் வாரம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அப்படி கக்ரூர் அழைச்சும் போகிறானா. அப்படி ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒருத்து வந்தே பிருந்தாவன ஜரம் வல்லபி ஜன வல்லவம் ஜெயந்தி சம்பவம் தாமவை ஜெயந்தி விபூஷணம். அப்படி ஜெயந்தி என்பதான இந்த அத்திரவதாரம் நடந்து கொண்டிருக்கிறது. சுவாமி தேசியன் காமிச்சு கொடுக்குற ஜெயந்தி சம்பவம்
பிறப்பு என்று ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு காமிச்சு கொடுக்குறானே. ஏன்னா கம்சாதிக்கினால பிரச்சனை வந்துட போகிறதுங்கிறதுக்காக நிசம்ம ஜெயந்தி, அப்படி வாமன ஜெயந்தி, வராக ஜெயந்தி என்பதாக நிறைய ஜெயந்திகள் இருக்குது. ஆனால் என்னென்னா இதுதான் ஸ்ரீ ஜெயந்தியாக ஒரே ஜெயந்தின்னா பிறந்தது அவதாரம்னா கிருஷ்ணன் மட்டும்தானா, மற்றதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி பெரிய பெருமாளை இங்கே காமிச்சு கொடுக்குறாலாம். அந்த மாதிரி வந்தே பிருந்தாவனஜரம் வல்லபீஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி பூஷணம் பிருந்தாவன காடுகளில் அப்படி ஒளி பொருந்திய தேஜஸை உடைய வேணுகானத்தை இசைக்கக்கூடிய திருவுறவு உருவு பிறந்ததுன்னு காமிச்சு கொடுக்குறான் கிருஷ்ணன் சொல்லையான் நேரடியாக. அந்த ரீதியில் பலராமகன் தேவகி வயிற்றில் வந்து என்ன பண்ணுறான்னா, முதல்ல தேவகி வயிற்றில் வந்தான் பலராமன், அப்புறம் அங்கேருந்து ரோகிணி வயிற்றுக்கு, இப்படி வறட்சியே ரெண்டு ரெண்டு விதமாக எம்பெருமான் திருவின் வடிவுக்கும் தேவகி பற்ற உருவு கரிய ஒளிமணி மன்னன். அதான் உருவு கரிப்பாக தான் இருக்கும் அவனுக்கு எப்போதுமே, உருவு கரிய ஒளிமணி மன்னன் அப்போ ஏற்பட்டதான லீலா சுகர்னு பெரிய கிருஷ்ண பக்தர். அவர் கிருஷ்ண பக்தர் ஆவதற்கு முன் இந்த கதை என்னென்னா, இந்த லீலாசகர் என்ன பண்ணுறார், பெரிய பண்டிதர் மகா ஞானி, ஆனால் அவருக்கு ஒரு கெட்ட செயல் உண்டு. என்னென்னா இந்த மாதிரி கணிகை பெண்ணிடம் அடிமையாகுவது என்பதாக, ஒரு கணிகை பெண் இருந்தாலும் சிந்தாமணி என்பதாக, அது சிந்தாமணின்னு ஒரு கணிகை பெண், அவள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாள். இதனால் என்னாச்சுன்னா முதல் ஆசை வெட்கம் அறியாது அப்படின்னு ஒரு பழமொழி தமிழில். என்னென்னா முதல் தர பண்ணுறச்சே தப்பு தப்பாக தெரியும், ரெண்டாவது பண்ணுறச்சே கொஞ்சம் துணிஞ்சிடும் சரின்னு, மூணாம் தர பண்ணுறச்சே யாராவத்தர் பார்த்துருவா, பார்த்துட்டாலேன்னு கொஞ்சம் வெக்கம் இருக்கும். ஆனால் நாலாம் தரையும் அவாலே பார்த்துட்டானா வெக்கம் படும், திருப்பி பண்ணுவோம் அதே தப்பையே. ஐந்தாவது தடவை பார்த்தினா அதுக்குள்ளே அது ஊரில் பழவி இருக்கும், அது அந்த விஷயம் பரவி இருக்கும். அப்போ என்ன, ஓ இவன் அங்கே தான் போவான், வேற எங்கே போவாமோ, ஏதோ ஒரு கடை ஒன்றும் மதுபானம் சாப்பிட்றதுக்கு போவான், இல்லாட்டி அங்கே பறத்தேர் வீட்டுக்கு போவான், வேற என்ன பண்ணுவாயமோ அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவாக இப்போ தெரிஞ்சு போகிறது. அப்போ என்ன ஆகுது, ஒட்டு மொத்த வெக்கமும் போயிருந்தோம். ஆசை வெட்கம் அறியாது, அதுதான் தன்னுடைய தன்னிலை எழுந்து விடுவாலாம். இந்த மகானுபவர் என்ன பண்ணுறார், அதே ரீதியில் கணிகை பண்ணுற ராத்திரி ராத்திரி போயின்றது போக பகல்லையே போக ஆரம்பிச்சுட்டேர். அவள் வடிவழகில் அப்படி இருந்தாராம். இதை பார்த்து ஊர் ஜனங்கள்லாம், ஐயோ இப்படி பண்டிதனே இப்படி பண்ணான்னா ஊர் எப்படி உருப்படும். அதான் பொது ஜனங்கள்லாம் சேர்ந்துனாலும் ஒரு பண்டிதனே இப்படி பண்ணுறானே, நன்னால் ராஜாட்ட சொல்லி இவனை ஊரை விட்டு இவளை விரக்கிடுங்கோ, பண்டிதனை விரட்ட முடியாது, என்ன பண்ணுறது இவளை விரட்டி விட்டுருங்கோ அப்படிங்கிறாங்களாம். இவளும் சரி ஒத்துன்றா, ஐயோ நம்ம நம்மளால் ஊருக்கு ஏன் அவள் பேர், அதுவும் மகா பண்டிதன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வெளியே போகிறான். அப்புறம் அங்கேருந்தும் போய் அங்கேயும் போயும் போயிருந்து போயிட்டு வந்துட்டுருக்கான். உடனே என்ன இருக்குதுன்னா, ஐயோ பேருப்பட்ட ஞானி நம்மகிட்ட வந்து தொலைகிறானே, இப்படி புத்தி கெட்டவனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு அக்கறைக்கு போய்ட்றா, யமுனைக்கு அக்கறை போயிடுறா. யமுனைக்கு அக்கறை போய் உட்காந்துட்டு இருக்காளாங்க. இவன் என்ன பண்ணுறான், ஆசை வைக்க முடியாதுங்கிறாலும் நான் ராத்திரி வேலையில் கதவெல்லாம் சாத்திட்டு முக்காறு போட்டுண்டு கிளம்பி போயின்னு இருக்கலாம். ஏன்னா இவன் போகிறது தெரியப்படாதான், இதனால தெரிஞ்சு வைக்கம் போச்சு. இப்போ என்னடாண்ணா ஊரை விட்டு போயிட்டா அப்படியே நீ போறியான்னு யாரும் கேட்டானே, என்ன பண்ணுறது முக்காறு போட்டுன்னு விழுந்தடிச்சுன்னு ஓடின்னு இருக்கான். அப்படி போகிறச்சே என்னென்னு கல் தடுக்கி கீழே விழுந்து அடிபட்டு அப்புறம் கங்கைக்கரையில் இறங்குறான். கங்கையில் இறங்கினா ஒரே இந்த யமுனை கரையில் ஒரே வள்ளம் தாண்டி போகிறது. தாண்டி போச்சு என்னென்னா பிடிச்சிக்கிறதுக்கு ஒன்றும் கிடைக்கல, ஏதோ ஒன்று வந்தது அந்த வசுவை நல்லா கெட்டி பிடிச்சுட்டான். அக்கறைக்கு போகிறான், அதை நீந்தின்ண்டே அதை பிடிச்சினே நீந்தின்னு அக்கறைக்கு போயிட்டானா. அக்கறைக்கு போயிட்டு திரும்பி போகிறதுக்கு வேணுமோண்ணா வேணுமேன்னு சொல்லிட்டு கரையில் ஏற்றி வச்சுட்டானா, அதை கீழே ஏற்றி வச்சுட்டு அந்த கட்டையை ஏற்றி வச்சுட்டு நேராக போயிட்டான் உள்ளுக்குல. அங்கே போகிறான் கணிகை வீடு, ராத்திரி 12 மணி, அவன் முடிச்சுட்டே இருப்பா, அவனும் ஒரு மனுஷி தானே, தூங்கி நோக்கான்னு இருக்க கதவை சாத்தியாச்சு. அந்த காலத்துலாம் சின்ன ஆள் ரேழி நடுரேழி மூத்தம் அப்படின்னு தாண்டி தான் உள்ளே இருக்கும் ஹாலு, அந்த ஹாலுக்கு அப்புறம் தான் உள்ளெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. இவன் தட்டி தட்டி பார்த்தான், எந்த மாதிரி தெரில, பார்த்தான் பக்கத்தில் ஒரு பெரிய மரம், ஆஹா மரத்தில் கட 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 கடை ஏறுறான். அப்படியே ஸ்ராப்பு எல்லாத்துலேயும் சாக்கிறது, ஆசை வைக்க முடியாது இல்லையா, மேலே போகிறான். அப்பா அடி உள்ளே எப்படி போகிறது, குதிக்கிறது குதிக்கிறதுன்னு பார்த்தா ஒரு கயர் இருந்தது, ஜம்முன்னு இந்த கயத்தை பிடிச்சான், நேராக போய் உள்ளே குதிச்சிட்டான். விழுந்தானா போத்துன்னு விழுந்து மண்டையில் அடிபட்டு கையில் அடிபட்டு ஏந்திருக்க முடியாமல் இப்படி நிற்கிறான். என்னமோ சத்தம் கேட்கறதுன்னு விழுந்து ஓடி பார்க்குறான். வந்து வந்தால் இந்த பிராமணன் வந்து நிற்கிறது லீலாசுகர் பார்க்குறேன். ஏன் சுவாமி
இந்த ஸ்திதியிலேயே வருது இந்த இடத்துக்கு அப்படிங்கிறான். என்னம்மா என்ன ஸ்திதி, எனக்கு ஒன்றும் தெரியலையே. அட பிராமணனே, நிஜமாகவே பிரம்மஹத்தி பண்ண தோஷம் உனக்கு வருமே, இவ்வளோ உடம்புல அடிபட்டுருக்கேன், பாரு உன் கையை பாரு அப்படிங்கிறான். கையை பிடிச்சி காமிக்கிறான், கையெல்லாம் சிராப்பு, ரத்தம் கொட்டுறது, சொட்டிகிட்டே இருக்கு. இந்த கோலத்தோடைய வந்த நீ எங்கேருந்து வந்த? மேலேருந்து ஒரு கயத்தை பிடிச்சி வந்தேன். மேலேருந்து ஒரு கயத்தை பிடிச்சின்னு வந்தியா? இங்கே கயரே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த மரத்தில். ஏது கயறு? கொடியே கிடையாது. எந்த கொடியை பற்றின்னு வந்த நீ? காண்பி, முற்றத்தில் போய் காண்பிங்கிறாளாம். முற்றத்தில் போய் காமிச்சா பெரிய மலைப்பாம்பு கிடக்குங்க, பெரிய மலைப்பாம்பு. நன்னா கண்ணால் பாடுறா, திருஷ்டி இங்கே வரும்னு சொல்லி விளக்கெடுத்து காமிக்கிறான். நீ பிடிச்சிருந்தது இதையா அப்படிங்கிறானா? இவ்வளோ பெரிய மகாத்மாவா, அறிவு இருந்து இப்படி காரியம் பண்ணுறிய, போயும் போயும் ஒரு கணிகையான எனக்காக இவ்வளவு காரியத்தை பண்ணுவியானே அப்படிங்கிறானா? அப்படியா? அப்போ நான் ஆற்றை கடந்து வந்தேனே, அது என்னது? வா பார்ப்போம் வா. நீ எவ்வளோ லோபின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா, வான்னு அழிச்சுன் போகிறா விளக்க எடுத்துட்டு. சரி சரி போகலாம் வா. போனான், போனோம், செத்த போனோம், கிடக்கிறது செத்த போனத்தை புரிஞ்சு வந்திருக்கான். இப்போ ஏற்பட்ட ஒரு ஸ்திதி வேணுமா உனக்கு? யமுனக்கரையில் உட்காந்துருக்கே, ஒரு கிருஷ்ண தியானம் பண்ணணும் தெரியலையரா? எவ்வளோ பெரிய மகா பண்டிதனாக இருந்து நீ வாழ்க்கையில் என்னத்தை சாதிச்ச? ஏன்னா இவன் வந்து யாதவாத் புத்தியும் அங்கே உபதேசம் பண்ணுவானா எல்லாருக்கும். அந்த மாதிரி உட்காந்துன்னு கதை சொல்லுவான், சம்ஸ்கிருத கதை சொல்கிறான், அந்த எம்பெருமானோட கதையெல்லாம் சொல்லி உட்காந்துட்டு இருப்பான் குழந்தைகளுக்கு போகாத குறைந்துக்கு. அப்பேற்பட்டதான சிதியாக இருந்தவன் இந்த மலைப்பாம்பை பிடிச்சின்னு வந்து இங்கே பிரேதத்தை எடுத்துன்னு வந்து இந்த உடம்பை பாரு, இந்த குருளெலாம் தேவையா உனக்கு? இதுவும் ஒரு ஜென்மாவா அப்படின்னு கேட்குறாளாம். நீலாம் ஒரு ஞானியா, இதுவும் ஒரு ஜென்மாவான்னு அவனுக்கு கோபம் வந்து கொடுத்து. அப்போ தான் புத்தி வந்துதான். கிருஷ்ண தியானம் இந்த யமுனையை கடக்கச்சியே புத்தி இருக்க வேண்டாமா? எப்பேற்பட்டதான யமுனை, கிருஷ்ணனோட சாநித்தியம் உடைய யமுனை, இந்த தீர்த்தம் பட்டாலே சுத்தி ஆயிருக்க வேண்டுமே. அப்பேற்பட்ட குரூரியா நான், பாபியா நான் நானா? அந்த க்ஷணமே என்ன பண்ணா, அங்கே கடந்த ஒரு கூறு குச்சி எடுத்து அப்படியே கண்ணை குத்தின்ட்டான், ரெண்டு கண்ணையும் குத்தின்ட்டு கண்ணை கொட்டையாக்கின்ட்டானான். இனிமேல் என் வாழ்க்கையில் எதையும் என் கண்ணால் பார்க்க மாட்டேன், அந்தரங்க ஆத்மாவில் கிருஷ்ணனை தவிரன்னு அந்த லீலாசுகர் பிற்காலத்தில் கிருஷ்ண கர்ணாமுதம் என்பதான வசத்தியான ஒரு பாசுரத்தை இயற்றினர். அதே ரீதியில் சூர்தாசன் இவரும் கண தெரியாது. மேனகி மாக்கனு காயோ அம்மா அப்படிங்கிறார். மாதா, ஹே மையா மோரே, மேனகி மாக்கனு காயோ, புருஷன் நிறுத்துட்டா தர தர தரன்னு. என்னடா நீ அர்த்தத்து இல்லாமல் வெண்ணையை சாப்பிட்டுன்னு உட்காந்துருக்கேன், எங்கள் காலத்தில் எவ்வளோ பானை இருக்குது, இந்த பானையில் இருக்க வெண்ணையை சாப்பிட வேண்டாமா, அங்கே போய் சாப்பிட்ற திருடா அப்படிங்கிறாலாம் வாயை காட்டு. உடனே எம்பெருமான் அப்படி பிதுக்கி வாயை காமிக்கிறானா, பிதுக்கி வாயை காமிச்சா அங்கே எல்லாம் ஓட்டின்னு இருக்கு. இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான், எல்லாம் ஓட்டின்னு இருக்கு. என்னடா எல்லாம் ஓட்டின்னு இருக்கு இல்லைங்கிறியா? ஆமாம், நிஜமா இல்லைம்மா, நீ உன் பார்க்கறதுல பார்த்தா வெண்ணையாக தெரியுது அவ்வளோதான் அப்படின்னா. அப்படியா? மே நகிமா கனு காயோ மையா மோரே அப்படிங்கிறானா. அப்போ சொல்கிறான், வரிசையாக சொல்கிறான், என்ன போய் இப்படி நினச்சிட்டு இருக்கேன், இங்கே சட்டி சன்னிய சட்டி தயிரும் தடாவீரில் வெண்ணையமுன் பட்டிக்கன்றே கொட்டாய் சப்பானி அழ்வாரே பாடியிருக்கார். அப்படி இருக்கு, நிரதிசயமாக வெள்ளமாக இங்கே இருக்குச்சே பக்கத்தாத்துலேருந்து, நான் இங்கே சா இங்கே கையில் எடுத்துன்னு போய் அவன் மாத்திரை சாப்பிட்டேன், அதை போய் தப்பாக இழுத்துன்னு வந்து இப்படி அபவாதம்லாம் சொல்கிறியே, நியாயமா இது? நம்ம மாத்திரம் எத்தனை சட்டி இருக்குது? எண்ணி பேர் அங்கே போய் பாரு, அந்த மூலையில் இருக்க சட்டியை போய் பாருன்னா ஒரு கை வலிச்சிருக்குங்க. ஆஹா, ஐயோ, உன்னை போய் சந்தேகப்பட்டேனா, உன்னை போய் சந்தேகப்பட்டேனேடா. ஆமாம், ஊரில் இருக்கவெல்லாம் சொல்லுவா, அதெல்லாம் கேட்டுன்று. என்ன நம்பாத, நான் தானே உனக்கு பிள்ளை, நீ தானே என்னை பெற்றெடுத்த, என்ன நம்ப மாட்டேங்கிறியே அப்படிங்கிறானா. உடனே கிருஷ்ணனை அவுத்து விட்டு கட்டையெல்லாம் அவுத்து விட்டு, சரி போயிட்டு வாடா, நீ என் தங்கம், எங்கே வேணால் போய் சாப்பிடு. மேனேஹிமா கனு காயோ மையா மோரே, வாசப்படின்னு சொல்கிறான், நான் தான் தின்னேன், அந்த பக்கத்தாத்துல இருக்க வெண்ணையை வயிற்று சாட்டது நான் தான், பானையை உடைச்சது நான் தான், என்ன பண்ணுவேன், பிரியோன்னு ஓடி போனானா. அந்த ரீதியில கிருஷ்ணன் அப்படி வசதியான ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வர, தருக்கிலானாகி தான் தீங்கினிருந்த கருத்தை பழுப்பத்து கஞ்சன் வயிற்றில் கம்சன் என்ன பண்ணா, இவனை எப்படியான் சம்ஹாரம் பண்ணும், சம்ஹாரம் பண்ணும், எத்தனையோ ஜந்துக்களை விஷ பூண்டுக்களை அப்படி அமுச்சு வச்சானாம். அப்படி அந்த கம்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்று நிறுமாலே அப்படி கொல்லிக்கட்டையா உள்ள போய் நின்னானாம் எம்பெருமான். எப்பேற்பட்ட கொல்லிக்கட்டைனா, சாது பரித்ரானாம், எத்தனை சாதுக்களை தொல்லை பண்ணியிருப்பான், எத்தனை மாதுக்களை கொல்லை பண்ணியிருப்பான். ஏன்னா எத்தனை மாதா அப்படின்னா, அன்னைக்கு பிறந்த குழந்தை அத்தனை பேரும் கொண்டு போட்டுட்டான்,
பிறந்த குழந்தை இந்த கிருஷ்ணனை தவிர அத்தனை குழந்தைகளும் வைகுண்டத்துக்கு போயிருது. ஏன்னா கிருஷ்ண ஜனனமோ அன்னைக்கு பிறப்போண்ணா, சாதாரண பிறப்பாக கிடைக்காது. அன்னைக்கு அவன் கொன்னானா அத்தனை பேர் வயிற்றுச்சல் இருந்துக்கு இல்லையா, அந்த வயிற்றுச்சலை எடுத்து அப்படி அந்த தீயை கொண்டு போய் கம்சன் வயிற்றுல வச்சானாம். அன்னியிலேருந்து அந்த வேழத்தினோட கனவுல எப்படி சிம்மம் வருமோ அந்த மாதிரி எம்பெருமான் சிம்மமா வந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஒரு இரவில் ஒருத்தி மகனாய் ஒழுத்து வர தரக்கிலானாகி தான் தீங்கு நிறைந்த கருத்தை பழுப்பத்த கஞ்சன் வயிற்றில் நிரப்பென்ற நெடுமாலை உன்னை அறுத்தித்து வந்தோம். இவை கண்ட சசோதை தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே அப்படின்னு அழுவ சாதிக்கிறார். அப்படி எம்பெருமான் ஹிம்சை பண்ணி அப்படி வசத்தியான பகவதனத்தை கொடுத்தானாம். உன்னை அறுத்தித்து வந்தோம். அப்போ கேட்குறான் கிருஷ்ணன், என்னடி அம்மா வேணும், என்னடி அம்மா பறைதானே வேணும், பறைனா வாத்தியம் இல்லை, உன்னையே அறுத்தித்து வந்தோம்னு ஆத்த பிரபத்தி பண்ணியிருக்கோண்டாப்பா, நீயே வந்திருந்து எங்கள் விரதத்தை பூர்த்தி பண்ணி கொடு என்பதாக பிரார்த்திக்கிறாளாம். உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருகையாகில் திருத்தக்க செல்வம் சேவகம் யாம் பாடி வருத்தம் தீந்து மகிழ்ந்தேலோரம்பாவாய் அப்படி உருத்தி மகனாய் பிறந்து என்பதாக. மாலே மணிவண்ணா மார்கே நீராடுவான் மேலையா செய்வனகள் வேண்டுவன கேட்டியல் ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்தன் பாஞ்சு சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடனே உடையனவே சால பெரும்பரையே பல்லாண்டி சேப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் இலையாய் அருளியலோர் என்பவாயின் இந்த விரத பூர்த்திய எம்பெருமான் திருவடியினர் தியானம் பண்ணிட்டு பிரார்த்திக்கிறாளாம். நாம் மேற்கொண்டு நாளைக்கு அனுசந்தாம். திருவாணிப்பூரத்தை ஜகத்துதித்தாள் வாழிய திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழிய பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழிய பெரும்போதூர் மாமணிக்கு பின்னானால் வாழிய ஒரு 143 வாழிய உயர் அரங்கற்கே கன்னி உகந்தரைத்தாள் வாழிய மறுவாருந்த மல்லிவல்லார் வாழிய வன் புதுவை நகர்கோதை மலப்பதங்கள் வாழிய கோதா திருவடிகளே சரணம்.